ஓமாஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஜலாகயா சத்சுரோ மிலிதம் யேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாதிகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதம் பிதாந்தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககன நடித ஸ்ரீசகம் ச நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி ஆஷாத தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே. வாஞ்ச கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்துப்யே வச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். நாமாச்சாரிய ஹரிதாஸ்தோடைய மறைவு தினம். ஜெய் போலோ நாமாச்சாரிதாஸ் தாக்கூர் ஜி. ஆச்சாரியருடைய தோன்றிய தினமும் புகழ் வாய்ந்தது, அவங்க மறைவு தினமும் புகழ் வாய்ந்தது. ஏன் அவங்க மறைந்த தினம் புகழ் வாய்ந்தது அப்படின்னா, அவங்க திரும்பவும் நித்திய லீலைக்குள்ள போறாங்க, பகவானுடைய நித்திய லீலை. அதனால நித்திய லீலா பிரவேஷ்ட நம்ம பிரேமதவனி சொல்லும் போது சொல்றோம், நித்திய லீலா பிரவேஷ்ட ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிதாச்சாரிய அஷ்டோத்திர சத ஸ்ரீமத் சேசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜெய். பெண் அர்த்தம் திரும்பியும், அதாவது ஆச்சாரியன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, பகவானுடைய உலகத்திலிருந்து வந்தாங்க, திரும்பி அங்க போறாங்க. அங்கிருந்து பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி வர்றாங்க, திரும்பி அந்த நித்திய லீலையிலிருந்து இறங்கி வந்தாங்க, திரும்பி அந்த நித்திய லீலைக்குள்ளேயே போறாங்க. அதனால ஆச்சாரியனுடைய பிறப்பும் மங்களமானது, அவங்களுடைய மறைவும் தோற்றமும் மங்களமானது, அவங்க மறைவும் புகழ் வாய்ந்தது, ரெண்டுமே புகழ் வாய்ந்தது. அப்போ ஹரிதாஸ் தகவுடைய மகிமைகள், ஹரிதாஸ் தகவுடைய தெய்வீகமான குணம், ஹரிதாசனுடைய மகிமைகளை பகவான் சைத்தன்ய மகாபுரு 10 வாய் இருந்தா எப்படி புகழ்வாங்களோ, 10 வாய் இருந்தா எப்படி புகழ்வாங்களோ, அந்த மாதிரி ஹரிதாஸ் தகவுடைய மகிமைகளை சைத்தன்ய மகாபுரு புகழ்ந்து பாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவே என்ன பண்ணியிருக்காரு, ஹரிதாஸ் தகவுடைய மறைவு தினத்தை கொண்டாடிருக்காரு. சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஹரிதாஸ் தகவலுடைய டிசப்பியரன்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு ஃபுல்லா. சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஹரிதாசனுடைய மறைவு தினத்தை வந்து அவருடைய மறைவை வந்து எப்படி சைத்தன்ய மகாபிரபு கொண்டாடினாரு, சைத்தன்ய மகாபிரபு எப்படி தன்னுடைய சகாக்கள்கிட்ட தன் பக்தர்கிட்ட ஹரிதாஸ் அவருடைய புகழ்ந்து பாராட்டினாரு, அதெல்லாம் இருக்கு. அதனால நமக்கு நாமத்துல நாம உச்சரிக்கிற பகவானுடைய ஹரிநாமத்துல நமக்கு ருச்சி வரணும், நாமத்து மேல நமக்கு பற்றுதல் வரணும், நாமத்துல நமக்கு வந்து ஆர்வம் வரணும், தொடர்ந்து நாம நாமத்தை ஜபிக்கணும்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து நாமாச்சாரியர் ஹரிதாசருடைய கருணையை வேண்டிய பிரார்த்தனை. நாமாச்சாரியருடைய அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு நாமத்துக்கு ருச்சி வரும். ஏன்னா அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நாமத்துக்கு ஆச்சாரியம் வச்சு, அவருடைய கருணை. அதனால ஹரிதாஸ் தகவுடைய மகிமைகளை கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால, தொடர்ந்து யாரெல்லாம் ஹரிதாஸ் தகவல் குளோரிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாமத்துல ருச்சி ஏற்படும், பகவான் நாமத்துல பற்றுதல் ஏற்படும், பக்தி தொண்டுல வைராக்கியம் ஏற்படும், தூய கிருஷ்ண பிரேம் கிடைக்கும். ஜெய் போலோ நாமாச்சாரிதாஸ் தாக்கூர் கி. அப்ப நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் யாரு, அவர் எப்படி நாமாச்சாரியங்கிற இடத்துக்கு அந்த அந்தஸ்து எப்படி மகாபிரபு கொடுத்தாரு, நாமாச்சாரியாங்கிற அந்தஸ்தை வந்து எப்படி மகாபிரபு கொடுத்தாரு, அவர் யாரு, அவருடைய மகிமைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல பேசுற விஷயம் இல்லை. எப்படி பகவானை லீலை எல்லையற்றதோ அது போல
ஆச்சாரியருடைய லீலைகளும் எல்லையற்றது. ஏதோ நம்மளுடைய புத்தி கட்டினது போல நாம தூய்மை அடைய கொஞ்சம் பேசிக்கலாமே தவிர அது முழுமையெல்லாம் வர்ணிக்க முடியாது. அனந்த தேவனுக்கு 1000 தலைவர் இருக்கு. அந்த அனந்த தேவனாலேயே சைதன்யமாவுடைய லீலைகளை வர்ணிச்சு முடிக்க முடியல, அவருடைய பக்தருடைய புகழ் பாடி முடிக்க முடியல. அப்ப நம்ம ஒரு சாதாரண கட்டுண்ட நிலையில் இருக்கிற ஒரு பத்தப்பட்ட ஜீவாத்மா நாம் எப்படி சொல்லி முடிச்சிட முடியும் இல்லையா? அதனால அந்த லீலைகள்ல ஒரு சில லீலைகளை வந்து சைத்தன்ய பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு, சைத்தன்ய சரிதாமிரத்துல என்ன சொல்லியிருக்கு, நம்ம முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, ஹரிதாசனுடைய மகிமைகளை வந்து இவ்வளவு தூரம் ஏன் எதுக்கு எதுக்கு இவ்வளவு ஏற்றது இல்லை, இதுல சைத்தன்யமா அப்படி எப்படி புகழ்ந்து பாராட்டுறதுன்னு நம்ம கொஞ்சம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ கிருஷ்ணா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா இந்த பூமியில லீலைகள் செஞ்சார். எப்பெல்லாம் கிருஷ்ணா பகவான் இந்த பூமியில லீலை செய்யறாரோ, எப்பெல்லாம் பூமியில பகவான் தோன்றாரோ, அப்ப தன் சகாக்களும் அவருடைய சகாக்களும் இங்க வருவாங்க. தன் கிருஷ்ணர் பகவான் இந்த பூமியில வந்த போது பிரம்மாவும் அந்த லீலையில பங்கு பெறுகிறார். எப்படி? பிரம்ம விமோகன லீலா. கிருஷ்ணர் வந்து கோபால், பாலகோபால். இந்த கோபால் வந்து சிறு குழந்தை. இந்த சிறு குழந்தை அகாசுரன் என்ற ஒரு அசுரனை வதம் செய்தார். அகாசுரன்ங்கிறது ஒரு பெரிய அனகோண்டா மாதிரி, ஒரு ஹாலிவுட் பில்ம் அது அனகோண்டா. அந்த அனகோண்டா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலைப்பாம்பு, மலைப்பாம்பு பார்த்து மலைக்கிற அளவுக்கு, மலைப்பாம்பே மலைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஒரு ஜந்து தான் அகாசுரன். அவன் வந்து பூதனா மற்றும் பகாசுரன் ரெண்டு பேருடைய சகோதரன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பூதனைய வந்து கிருஷ்ணர் வதம் பண்ணாரு, பகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணாரு. அப்ப கிருஷ்ணரை பழி வாங்கறதுக்காக அகாசுரன் கம்சன்ட சபதம் எடுத்துட்டு விருந்தாவனத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு பெரிய லீலை நம்ம ஷார்ட்டா பாக்கல. இந்த ஹரிதாசன் அகாசுரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணரும் அவர் நண்பர்கள் வந்து கன்றுகள் எல்லாம் கூட்டிட்டு கோவர்த்தன மலைக்கு போவாங்க, இல்ல யமுனா நதிக்கிற டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல. இந்த விருந்தாவனத்தை சுற்றி உள்ள காடுகள்ல கிருஷ்ண பகவான் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் மேய்ச்சல் நிலத்துக்கு போவார். அன்னைக்கு வந்து பல்ராம் பூர்ணிமா வரப்போகுது. சோ பல்ராம் பூர்ணிமா வர்றதுனால என்ன பண்ணாங்க, ரோகிணி மாதா பல்ராமர் அனுப்பல. அன்னைக்கு கிருஷ்ணா அவருடைய நண்பர்கள் கன்றுகள் இவங்க மட்டும்தான் போனாங்க. இன்னைக்கு பலராமர் போகல. பலராமருக்கு வந்து அவங்களை வந்து அவருக்கு பல்ராமருக்கு நிறைய சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு அவங்க அம்மா பிடிச்சு வச்சுட்டாங்க. சோ கிருஷ்ணாவும் நண்பர்களும் கன்றுகளும் மட்டும் போனாங்க. இந்த அகாசுரன் என்ன பண்ணாரு, அந்த கிருஷ்ணர் பலரா கிருஷ்ணர் வர வழியில பெரிய வாயை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்க. அந்த அகாசுரனுடைய கீழ் தாடை வந்து தரையில இருக்கு, மேல் தாடை ஆகாசத்துல இருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ரூபம், ஒரு மலை போல இருக்கும். இந்த கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம் அப்படியே விளையாடிட்டே வந்தாங்க. வந்து பார்த்தா இது ஒரு வித்தியாசமா இருக்கு, இது இந்த மாதிரி அவங்க கோலோகத்துல விருந்தாவனத்தை பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, டேய் என்னடா இது, என்னடா இது, இது எப்படி இருக்கு, என்னடா இது, இது டேய் அதை கண்ணு பாடுறா நெருப்பு பந்து மாதிரி இருக்கு, அது மூக்கு பாரு ரெண்டு குகை மாதிரி இருக்கு, அது வந்து உஷ்ணமான காற்று வந்துகிட்டே இருக்கு, அது பல்லெல்லாம் பாருங்க சின்ன சின்ன மலை குன்றுகள் மாதிரி இருக்கு, அது நாக்கு பாரு சறுக்கி விளையாடுற ஸ்லோப் மாதிரி, அந்த பார்க் எல்லாம் போனா குழந்தைங்க அப்படி பின்னாடி வழியா ஏறி அப்படியே சுவங்கி சறுக்கு விழுவாங்க இல்லையா, எப்படி பின்னாடி வழியா ஸ்டெப்ஸ்ல ஏறி அப்படியே சுவங்கி சறுக்குவாங்க, பின்னாடி ஏறி வந்து அப்படியே சறுக்குவாங்க. அந்த நாக்கு அகாசுரி நாக்கு வந்து அப்படி சறுக்கி விளையாடுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு, அந்த ஒரு மெஷின் மாதிரி இருக்கு. டேய் அதை பார்த்தா பயமா இருக்குடா, அது என்ன ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. டேய் இன்னொரு பையன் சொன்ன, அது என்னவா இருந்தா என்னடா, கிருஷ்ணா இருக்கா, இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து பூதனாவை கொல்லல, அவர் பகாசுரனை கொல்லல, இவன் அசுரனா இருந்தா கிருஷ்ணர் பாத்துக்குவாருடா, கிருஷ்ணர் கொண்டுடுவாண்டா அப்படின்னு எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. வாய்ப்புள்ள பசங்க வந்து அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிருஷ்ணர் மேல, இது நம்ம விளையாட போறது வாய்க்குள்ள போய் அது அசுரனா இருந்தா கிருஷ்ணர் கொல்ல போறாரு, நம்ம இருந்தா அந்த டெடிக்கேஷன் நமக்கு இருக்குமா அந்த இடத்துல, நமக்கு அந்த இடத்துல அந்த டெடிக்கேஷன் அந்த ஒரு சரணாகதி நம்ம பண்ணுவோமா, எல்லாம் கிருஷ்ணர் பாத்துக்குவாரு. இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் நாம தான் பாத்துட்டு இருக்கிறோம், ஈவந்தோ நம்ம வந்து பிரபுபாத் புத்தகம் படிக்கிறோம், ஆத்மாவை பற்றி படிக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி படிக்கிறோம், இன்னும் கூட நம்ம முழுமையா கிருஷ்ணர் சரணறையில, எல்லாம் கிருஷ்ணர் பாத்துக்குவாரு, எனக்கு என்ன கவலை, என் மனைவியோ என் பிள்ளைகளையோ என் குழந்தைகளையோ கிருஷ்ணர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற சரணாகதி நமக்கு வரல. பட் இந்த விருந்தாவனத்து கோபர்கள்லாம் அவ்வளவு அப்படி அசால்ட்டா அகாசுர் வாய்க்குள்ள போயிட்டாரு.
கிருஷ்ணர் கூப்பிடறதுக்குள்ள ஓடிட்டார். கிருஷ்ணருக்கு தெரியும் வந்திருக்கிறது அகாசுரன், கிருஷ்ணர் கூப்பிடறதுக்குள்ள அவன் வாய்க்குள்ள ஓடிட்டார். அகாசுரன் வந்து வாய் இப்படி திறந்து வச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணர் வர்ற வரைக்கும் வாய் மூடல. இந்த பசங்க எல்லாம் வாய்க்குள்ள போய் விளையாடிட்டு இருக்காங்க, அப்படி வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க, போய் மயங்கி விழுந்துட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் அகாசுரன் வாய்க்குள்ள போனே போயிட்டாருன்னு கிருஷ்ணர் வேகமா ஓடி வர்றாரு. இந்த லிட்டில் கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்கும் அந்த லீலைகள். கிருஷ்ணர் வேகமா ஓடி வந்து அகாசுரன் வாய்க்குள்ள நுழைஞ்சிருவார். அகாசுரன் வாய்க்குள்ள கிருஷ்ணர் நுழைஞ்சவனே இப்படி வாயத்துல வாய் மூடிடும், வாயை மூடிட்டு அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுனா ஒரு 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 விலங்கே ஏதோ முழுகிட்டு அப்படி அது அப்படி உள்ள சுருட்டி நசுக்கி அப்புறம் முழுகிரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி அகாசுரன் வந்து வயிற்றுக்குள்ள வச்சு இவங்களை கொல்லணும், இந்த கிருஷ்ணரை கொல்லணும்னு இருக்கும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, வயிற்றுக்குள்ள போனாரு. இந்த பசங்க இதெல்லாம் தேவர்கள் வந்து ஆகாசத்துல பாக்குறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரபதே, மகாதேவ், 33 கோடி தேவி தேவர்களும் ஆகாசத்துல இருந்து பாக்குறாங்க. இந்த அகாசுரன் வந்து தேவர்களுக்கே சவால் விடக்கூடிய மாபெரும் தேவர்களுக்கும் சவால் விடக்கூடிய அசுரன். இந்த அசுரன் வாய்க்குள்ள கிருஷ்ணர் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கோபால் வந்து அந்த அந்த அசுரனுடைய வாய்க்குள்ள போயிட்டு, ஐயோ தேவர்கள் என்ன ஆக போகுதோ, ஓ பகவானே என்ன இது, என்ன ஒரு விந்த, என்ன நடக்க போகுது, எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் கிருஷ்ணர் வயிற்றுக்குள்ள போய் தன்னுடைய முஷ்டியால் ஒரு குத்து விட்டார். அகாசுடைய வயிறு கிழிஞ்சு கிருஷ்ணர் மேல வர்றாரு. அகாசுடைய பிராணம் போகுது, ரெண்டு கண்ணும் முதியெல்லாம் பிழுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து அகாசுடன் பிராணம் போய் ஆத்மா அந்த உடலை விட்டு வெளியே வருது. அப்படி டப்புன்னு வாயை திறந்துட்டான். சிலர்லாம் நீங்க ஒருத்தர் இறந்து போகும்போது பாத்தீங்கன்னா சிலர் வாயை திறந்துருப்பாங்க, ஆன்னு வாய். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு கயிறு போட்டு கட்டிடுவோம், இங்க ஒரு துணி போட்டு கட்டி வச்சிருவாங்க, இந்த தாடிக்கு தலைக்கு சேர்த்து இப்படி ஒரு துணி கட்டிடுவாங்க, அப்புறம் இந்த ரெண்டு விரலையும் சேர்த்து கட்டிடுவாங்க, இந்த ரெண்டு காலையும் சேர்த்து கட்டிடுவாங்க, கயிறு எல்லாம் ஒட்டு மொத்த பாடி கட்டி வச்சுதான் இருக்கு, இல்லாட்டி அங்கங்கெல்லாம் தனித்தனியா அது ஒரு ஒரு கட்ட மாதிரி ஆயிரும். இந்த உடம்பு அவ்வளவுதான் வேல்யூ. அகாசுரன் வாயை திறந்திருக்கான், அவன் ஆத்மா வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிருஷ்ணர் வரணும்னு கிருஷ்ணா வெளியில வந்த உடனே அகாசுடைய ஆத்மா வந்து எல்லா தேவர்கள் முன்னாடி கிருஷ்ணருடைய உடல்ல கலக்குது. கிருஷ்ணா வந்து அகாசுரனுக்கு சாயுஜ்யமுக்தி கொடுத்தாரு. ஆச்சாரியர் ஒரு படி மேல போய் சொல்றாங்க, அவருக்கு சாயுஜ்யமுக்தி உள்ள கிருஷ்ணர் சாருபிய முக்தியை கொடுத்தாராம். ஏன்னா இந்த கோபர்களுக்கு எல்லாம் விளையாட்டு மைதானம் ஆயிட்டார் அகாசுரன், எவ்ரிடே அங்க போய் இவங்க எல்லாம் சறுக்கி விளையாடுவாங்க. அந்த மாதிரி தன் நண்பர்களுக்கு விளையாட்டு பொருளா ஆனதுனால கிருஷ்ணர் அவருக்கு பாருங்க சாருபிய முக்தியை கொடுத்துட்டாரு. இந்த சாயுஜ்ய முக்தியை அடையிறதுக்கே ஒரு யோகிகளும் ஞானிகளும் 1000 வருஷம் தபம் இருக்கு. தன் சாருபிய முக்தி சொல்லணும்னா பக்தி தொண்டு பண்ணாதான் சாருபிய முக்தி அடைய முடியும், தூய பக்தி தொண்டு பண்ணும். இப்ப கிருஷ்ணாவுடைய நண்பர்களை அகாசுரன் மகிழ்விச்சதுனால கிருஷ்ணாவுக்கு சாருபிய முக்தி கொடுத்தார். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. இந்த இதெல்லாம் கேட்ட உடனே பிரம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஆயிடுச்சு, ஒரு ஆச்சரியம்னு கூட சொல்லலாம், பிபில்டரி. பிரம்மா வாஸ் பிபில்டர் ஆச்சு. இது எப்படி ஒரு கோபால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இது உண்மையாலுமே என்னுடைய பிரபு தானா இவரு, இல்ல ஒரு சாதாரண 1000 குல சிறுவனா, பேஸ்ட் பண்ணிடலாம், ஒரு பரீட்சை பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், இந்த அகாசுரனுடைய மறைவுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த கிருஷ்ணரும் நண்பர்களும் போறாங்க, கண்ணுக்குட்டிகளை கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கண்ணுக்குட்டிகள்லாம் அப்படியே மேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கண்ணுக்குட்டிகளை காணும், இந்த பிரசாதம் சாப்பிட்டு இருந்த குழந்தைகள்லாம், ஐயோ சாயந்தரம் ஆயிடுச்சு, கண்ணுக்குட்டியை காணோம், வீட்டுக்கு போனா அம்மா எல்லாம் சத்தம் போடுவா, கண்ணுக்குட்டி தேடி போடணும். கிருஷ்ணர் சொன்ன, நீங்க இங்கே இருக்க, நான் போய் தேடிட்டு போறேன், நீங்க இங்கே போக வேண்டாம், நீங்க இங்கே சாப்பிட்டு இருக்க, நான் போய் கண்ணுக்குட்டி எல்லாம் தேடிட்டு வரேன்னு போனேன். போறார் போறார் போறார், கண்ணுக்குட்டின்ற தடமே தெரியல. தன் கிருஷ்ண யாரு, எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு, அவர் யாரு ஏமாத்த முடியும், அவர் யாரு குழப்பத்துல ஆழ்த்த முடியும். கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டாரு, பிரம்மா வந்து இப்ப குழம்பி போயிருக்கிறாரு, அவர் ஆச்சரியத்துல இருக்கிறாரு, அவர் வியப்புல இருக்கிறாரு, அவர் என்ன வேப்பில் ஆழ்த்தணும்னு பாக்குறாரு. பிரம்மா வந்து என்ன வேப்பில் ஆழ்த்தி என்ன ஆச்சரியப்படுத்தணும்னு பாக்குறாரு. அப்ப பிரம்மாவுக்கு நான் ஒரு லீலை பண்றேன், என்ன பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணு குட்டிகளை பிரம்மா தான் தூக்கிட்டு போயிருக்காரு. திரும்பி வந்து பாக்குறாரு, இங்க பசங்களையும் காணும், சாப்பிட்டு இருந்த கோபர்களையும் காணும். தென் கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டாரு, இது கிளியர்லி பிரம்மாவுடைய வேலைதான். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஓரொரு கண்ணுக்குட்டியாவும் ஓரொரு நண்பராகவும் விசாரம் பண்ணிக்கிறேன். அந்த ஓரொரு கண்ணுக்குட்டியும் என்ன கலர்ல இருந்தது, அது உடல்ல என்னென்ன அடையாளங்கள் இருந்தது, ஓரொரு நண்பர்களும் எந்த மாதிரி பேசுவாங்க, எந்த மாதிரி நடப்பாங்க, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், அவருடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்கும், அதே போல இருக்கிறது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேய்ச்சல் இடத்துக்கு போன குழந்தைகளும் கண்ணுக்குட்டியும் வருவாங்க.
இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அதே கண்ணுக்குட்டி நண்பர்களா போறாரு. இந்த கண்ணுக்குட்டி நண்பர்களை பிரம்மா கூட கடத்தி கொண்டு போய் அவர் லோகத்துல வச்சிருக்காரு, பிரம்ம லோகத்துல. இப்ப வந்து இந்த குழந்தை என்ன பண்றாரு பார்க்கலாம். இவர் வேற, இவர் ஒரு வேளை பரம புருஷோத்தமனான முழுமுதன் கடவுளா இருந்தா இதை கண்டுபிடிக்கிறாரா, இல்ல அவர் என்ன செய்ய போறாரு, அவர் ஆச்சரியத்துல ஆழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வர, பிரம்மா வந்து பார்த்தா அதே கண்ணுக்குட்டி நண்பர்களும் கிருஷ்ணர் கூட போயிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து யோசிக்கிறாரு, இந்த கண்ணுக்குட்டி நண்பர் தான் நான் கடத்திட்டு போனேன். திரும்பியும் போய் பாக்குறாரு, அங்கேயும் அதே கண்ணுக்குட்டி நண்பர்கள் மயக்கத்துல மயக்க நிலையில இருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா அதே கண்ணுக்குட்டி நண்பர்களை போயிட்டு இருக்காங்க. பிரம்மா குழம்பி போனார். என்ன நடக்குது, பிரம்மா மட்டும் இல்ல, ஒரு செகண்ட் பலராமரே குழம்பி போனார். ஏன்னா பலராமர் வந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு விஷயத்த கோகுலத்துல பாக்குறாரு, விருந்தாவனத்துல. என்னன்னா கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துக்கு, அதாவது மேய்ச்சல் நிலத்திலும் திரும்ப அவர் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது எல்லா கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணன் மேல அவ்வளோ தன்னுடைய பிள்ளைகளை விட அவங்களுக்கு வந்து உயிரும் ஆத்மா கிருஷ்ணா. எல்லா கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, தன் பிள்ளைகளை விட கிருஷ்ணரை தான் எல்லாம் விரும்புவாங்க. ஆனா பலராமர் பாக்குறாரு, எல்லா பசங்களும் ஓடி போய் அவங்க அம்மாவை அரவணைச்சுக்கிறாங்க, அந்த அம்மா மடியில போட்டு அந்த குழந்தைகளை உச்சி போடுறாங்க. பிரம்மா பாக்குறாரு, பலராம் பாக்குறாரு, இது இப்படி நடக்காது ரெகுலரா, எல்லாரும் கிருஷ்ணனே எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணு குட்டிகள் எல்லாம் மேய்ச்ச நிலத்துல இருந்து வருது, இந்த பசுமாடு என்ன பண்ணுச்சுன்னா புதுசா போட்ட கண்ணு குட்டி விட்டுட்டு வளர்ந்த கண்ணு குட்டிக்கிட்டு போய் ஓடி போய் நக்கி நக்கி இது பால் கொடுக்கும். இதுவும் வழக்கத்துக்கு மாறு. நீங்க நீங்க கோஷாலைக்கு போனா தெரியும், கோஷாலையில பாத்தீங்க, எங்க கோயில கோஷாலை இருக்கு. இந்த கோஷாலையில பாத்தீங்கன்னா அந்த பசு என்ன பண்ணும்னா, அதுக்கு வளர்ந்த கண்ணு குட்டி ஒண்ணு இருக்கும், புதுசா போட்ட கண்ணு குட்டி ஒண்ணு. இந்த புதுசா போட்ட கண்ணுக்குட்டிக்கு தான் அதுக்கு மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும், வளர்ந்த கண்ணுக்குட்டி வந்தா அது முட்டும் கிட்ட விடாது. இந்த புதுசா போட்ட கண்ணுக்குட்டியை நக்கி 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 பால் கொடுக்க, அது அன்பை வெளிப்படுத்தி இந்த கண்ணுக்குட்டி மேல. ஆனா கோகுலத்துல என்ன நடக்கும்னா, வழக்கமா பசுக்கள்லாம் வந்து கிருஷ்ணர் மேய்ச்சல் நிலத்திலிருந்து வரும்போது அவர்கிட்ட அவர் தான் போய் நக்கும், அவர் சுத்திக்கு எல்லாம் பசு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பலராமர் பாக்குறாரு, கிருஷ்ணர் விட்டுட்டு இந்த கண்ணுக்குட்டியில எல்லாம் போய் நக்கிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னா, புதுசா புதுசா அப்ப பிறந்த கண்ணுக்குட்டி விட்டுட்டு மேய்ச்சல் நிலத்திலிருந்து வளர்ந்த கண்ணுக்குட்டியை போய் அது நக்கி நக்கி பால் கொடுக்கும். பலராமரே பிரமிச்சு போனாரு. ஏன் பலராமர் புரிஞ்சுக்கிட்டாரு, கிருஷ்ணர் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, கிருஷ்ணா தான் ஏதோ பண்றாரு. கிருஷ்ணா என்னது அப்படின்னாரு, என்ன பண்றீங்க? கிருஷ்ணா வந்து பலராமர் புரிஞ்சுட்டாரு, கிருஷ்ணா தான் இந்த லீல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து பாக்குறாரு, அதே கண்ணுக்குட்டிகள் இங்க இருக்கிறாங்க, அதே நண்பர்கள் இங்க இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. இப்ப இது சரியா அது சரியா, எது உண்மையான கண்ணுக்குட்டி எது உண்மையான, நான் காண்பது கனவா நினைவா, இல்ல இது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, முன்பே புரியலையே. பிரம்மா நாலு தலையும் போட்டு திச்சுக்கிறாரு, என்னன்னு தெரியல. தன் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அந்த ஓரொரு கண்ணுக்குட்டியும் நண்பர்களையும் நான்கு கரம்புல விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு பிரம்மா. பிரம்மா வந்து அன்னவாகனத்துல வர்றாரு, அன்னவாகனத்துல வந்து பாக்குறாரு, இந்த ஓரொரு கண்ணுக்குட்டி நண்பர்களும் நான்கு கரமுள்ள விஷ்ணு ரூபம், வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷது. அந்த முதல் முதல்ல பிரம்மா என்ன ஒரு தரிசனம் பண்ணாரோ, நீண்ட காலம் தபம் இருந்து, பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள் தபம் இருந்து, தபா என்ற வார்த்தையை மட்டும் கேட்டு பிரம்மா தபம் செய்து பகவான் மேல பக்தி தோண்டு வந்து அவர் பகவானை நேருக்கு நேராக தரிசனம் செய்தாரு, அதே பகவான் அவர் முன்னாடி இருக்காரு வாசுதேவ கிருஷ்ணன். பிரம்மா பிரமிச்சு போனாரு, அப்படியே தன் கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு நாலு தலையும் தரையில் படும்படி வீழ்ந்து வீழ்ந்து நமஸ்கரிக்கிறார். ஓ பிரபு, ஓ வாசுதேவா, நாராயணா, கேசவா, மாதவா, நான் பெரும் தவறு செய்து விட்டேன், உங்களை போய் நான் வந்து பரிச்சை பண்ணணும், உங்க செயல்ல வந்து நான் குழப்பம் அடைச்சிட்டேன், உங்க செயல நான் வந்து பிரமிச்சு போனேன், உங்க செயல நான் ஆச்சரியப்பட்டேன், ஆனா நீங்க உணர்த்திட்டீங்க, நீங்க யாரு? பகவத்கீதையில 10வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, நமே விது சுரகனா பிரபவம் நம் அகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சசர்வஷ. எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட விஷ்ணுவுடைய மகிமை அறிய முடியாது, குழம்பி போயிடுவாங்க. அதை அர்ஜுனனும் கன்ஃபார்ம் பண்றாரு, அதே அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு, சர்வவேதகிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகிதே பகவன் வித்தும் நான் விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, நான் ஏத்துக்கிறேன். ஓ எம்பெருமானே, உங்களது மைமைகளை மாபெரும் தேவர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள். பாருங்க, ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்றாரு, கிருஷ்ணரும் கன்ஃபார்ம் பண்றாரு, அவருடைய பக்தரும் கன்ஃபார்ம் பண்றாரு.
அதனால கிருஷ்ணாவோட லீலைகளை வந்து பிரம்மா போன்ற தேவர்களே முழுமையால உணரும். கிருஷ்ணருடைய அவதாரமான அனந்தனாலேயே முழுமையை உணர முடியாதப்ப பிரம்மால ஏமாத்தும். கிருஷ்ணருடைய அவதாரமான ஆயிரம் தலைகள் கொண்ட அனந்த தேவனாலேயே ஆயிரம் தலைன்னு ஆயிரம் ஆயிரம் போல இருக்கு பகவானுடைய அவதாரம் அவரு. அப்படின்னு அவராலேயே பகவானை உணர முடியாதப்போ, பிரம்மா போன்ற தேவர்களாலே உணர முடியாதப்போ, ஒரு சாதாரண அல்ப ஜீவராசி நாம் எப்படி உணரும்? கிருஷ்ணனுடைய கருணை இருந்தா மட்டும்தான் உணர முடியும். கடைசியில் என்னாச்சு? பிரம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி நான் பண்ணேன், போயும் போய் நான் பகவானை பரிச்சை பண்ண நினைச்சிட்டேனே, போய் போய் நான் பகவானை வந்து நான் சோதிக்க பார்த்துட்டேன், நான் பகவான்கிட்ட வந்து இப்படி நடந்திருக்க கூடாது, இது என்ன காரணம்? நான் பிரம்மா என்ற அகங்காரம், நான் வந்து பிரம்மதேவ், நான் தான் படைப்பின் கர்த்தா, நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன், நான் பிரம்மாங்கிற பதவியில் இருக்கேன், இதனாலதான் எனக்கு அகங்காரம் வந்து நான் கிருஷ்ணரையே வந்து வியப்புல ஆழ்த்தணும்னு பார்த்தேன். தென் பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்றாரு, பகவானே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க உங்க சேவையில, ஆனா நான் இந்த மாதிரி பிரம்மதேவரா பிறக்க கூடாது, எனக்கு பிரம்மாவுடைய பதவி வேண்டாம், எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், எனக்கு எனக்கு உயர்ந்த குல பிறப்பு வேண்டாம், எனக்கு வந்து ஒரு சாதாரண கீழ் குலத்துல, ரொம்ப கீழ்குலம், ஒரு யவன குலத்திலயோ மேச்சர் குலத்திலயோ கீழ் குலத்துல பிறக்க வைங்க, நான் எப்பவுமே உங்க நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம், எப்பவுமே உங்க நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும், அந்த ஒரு பாக்கியம் கொடுங்க. எனக்கு இந்த பிரம்மாவுடைய பதவி வேண்டாம், எனக்கு பிரம்மாங்கிற போஸ்ட் வேண்டாம், எனக்கு பிரம்மலோகம் வேண்டாம், எனக்கு தேவலோக உடல் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு சாதாரண கீழ் குலத்துல பிறக்கணும், மனிதர்களே கடைநிலையானவனா இருக்கணும், ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாவா இருக்கணும், ஆனா எப்பவும் நான் உங்க நாமத்தை பாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பகவான் சொன்னாரு, ஓ பிரம்மா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ எனது பக்தன். சோ இந்த லீலையில கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்னன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த லீலா. மற்றபடி பிரம்மா வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் இந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பிரம்மாவுடைய நாங்க அடிக்கடி பாகவதத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம் பிரம்மா பத்தி. பிரம்மாவுடைய சிறப்பு என்னது? அவர் 12 மகாஜனத்துல ஒருத்தர், இந்த சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரியர், பகவான்றது நேரடியா தோன்றியவர், பகவான்றது முதல் முதல் வேத ஞானத்தை கத்துக்கிட்டவர், அனைத்து வேதம் அறிந்தவர், பெரும் பண்டிதர். அவர் போய் இப்படி செய்ய முடியுமா? இது அனைத்தும் பகவானுடைய ஏற்பாடு. பிரம்மாவை போன்ற தேவர்கள் கூட என்ன உணர முடியாது அப்படிங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பகவான் அசிஸ்ட் பண்றார், பிரம்மா அசிஸ்ட் பண்றார். பகவானுடைய லீலைக்கு பிரம்மா போன்ற தேவர்கள் உதவி செய்யறார்கள், அந்த லீலையில பங்கு பெறுகிறார்கள், அவ்வளவுதான். நாங்க என்னைக்குமே பிரம்மதேவராகட்டும் மகாதேவராகட்டும் நாங்க என்னைக்குமே பகவானுக்கு கீழ்பட்டவங்க தான், பகவானுடைய சேவகர்கள் தான் அப்படிங்கறது நிரூபிக்கிறார். அப்போ பகவான் சொன்னாரு, பிரம்மா நீ எனக்கு ரொம்ப பிரியமான பக்தர், நான் வந்து அடுத்து கலியுகத்துல வந்து சைத்தன்யர் அவதாரம் செய்ய போறேன், அப்ப நீயும் வருவ, உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன், நீ ஹரிதாஸ் தாக்கூரா தோன்றுவ, நாமாச்சரிதாஸ் தாக்கூர் கி. அப்ப நீ எப்பவுமே என்னுடைய நாமத்தை பாடிட்டு ரொம்ப எளிமையா, ரொம்ப எளிமையான பணிவான பக்தனாக இருந்து 24 மணி நேரம் என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்கு நாம ஆச்சாரியன் அந்தஸ்து தருவேன், நாமாச்சாரிதாஸ் தாக்கூர் கி. சோ இப்படிதான் சைதன்ய மகாபிரு இந்த பூமியில வரும்போது, சைதன்ய மகாபிரு அவதாரம் செய்யறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாகவே சில நேரங்கள் என்ன பண்ணுவார், பகவான் வந்து தான் இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாக சில பக்தர்கள் அமைச்சிருவார். இப்ப உதாரணத்துக்கு வசுதேவர், தேவகி, நந்த மகாராஜ், யசோதா, அந்த வந்து யுதிஷ்டிர மகாராஜ், அப்புறம் வந்து பீஷ்மா, அப்புறம் வந்து விதுரா, சில பக்தர்கள் பகவானுக்கு முன்னாடி தோன்றுவாங்க, சில பக்தர்கள் பகவானுக்கு அப்புறம் தோன்றுவாங்க. அதே போல பகவான் சைதன்யர் அவதாரம் செய்யறதுக்கு முன்பாக அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, நீலாபர சக்கரவர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர், பரமானந்த பாரதி, பிரம்மானந்த புரி, நிறைய பேர், ஈஸ்வரபுரி, மாதவேந்திர புரி, சிசி கோர்நிதாய்க்கு. சோ இந்த மாதிரி நிறைய பேரு அவருக்கு முன்னாடியே தோன்றுவாங்க. அப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ஹரிதாஸ் தாக்கூர் வந்துட்டேன், நாமாச்சாரி வந்து பகவானை வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க, பகவானை வருகைக்காக. பகவான் எப்ப வந்தாரு? அத்வைதருடைய பிரார்த்தனை, அத்வைதாச்சாரியாவுடைய பிரார்த்தனை, அவருடைய தூய பக்தி, அவருடைய அழுகை,
அத்வைதர் அழகர், இந்த கலியுக மக்கள் எல்லாம் எப்படி வந்து கிருஷ்ணரை மறந்திருக்காங்க, இவங்க வந்து சாஸ்திரம் படிக்கிறாங்க கிருஷ்ணரை விட்டுட்டாங்க, வெறும் புலன் இன்பம் பௌதீக வாழ்க்கை பலநோக்கு கர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பட்டுக்கு கொண்டு இருக்காங்க, கிருஷ்ணரை மறந்துட்டாங்க. இப்ப வந்து கிருஷ்ணர் தான் வரணும், பகவானே வந்தாதான் இவங்களை வந்து திருத்த முடியும், பகவானே வந்து இங்க பக்தன் அவதாரிச்சு நிலை பரணும்னு அத்வைதர் அழறர். கங்கா தன் தீர்த்தமும் துளசி இலையும் வச்சுட்டு சாலக்கிராம் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்றார் அழகர். ஓ கிருஷ்ணா, வாசுதேவா, கேசவா, நீங்க வாங்க. அப்ப அத்வைதருடைய மிக நெருக்கமான நண்பரும் சீடரும் ஆவார் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அத்வைதாச்சாரிய டிசைபிள், அவருடைய நெருக்கமான சீடரும் நண்பரும். ஆக்சுவலி ஹரிதாஸ் தாக்கூர் தோன்றியது வந்து பங்களாதேஷ், நம்முடைய நம்முடைய ஆச்சாரியர் பெரும்பாலானது தோன்றியது பங்களாதேஷ்ல. குன்றி வித்யாநிதி, ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, நரத்தம் தாஸ் தாக்கூர், இவங்க எல்லாருமே ஈஸ்ட் பெங்கால், அப்ப ஈஸ்ட் பெங்கால் இப்ப பங்களாதேஷ். அப்புறம் அத்வைதா அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து கிழக்கு வங்காளத்துல அதாவது பங்களாதேஷ்ல தோன்றியிருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே அவரு நவதீப்துக்கு குடிபெயர்ற, நவதீப்துக்கு வந்துட்டார். நவதீப் நதியா டிஸ்ட்ரிக்ட்ல புலியான்னு ஒரு கிராமம், அந்த புலியா கிராமத்துலதான் ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருக்கேன். அவர் வந்து சாந்திப்பூருக்கு பக்கத்து கிராமம் அந்த புலியாங்க கிராமம். எப்பவுமே அத்வைதருடைய சங்கத்திலே இருப்பார், அத்வைதாச்சாரியரும் ஹரிதாஸ் தாக்கூரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை பத்தி பேசுவாங்க. இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் எப்பவுமே பகவானை நினைவிலே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு முறை அத்வைதாச்சாரியர் வந்து அத்வைதாச்சாரியர் பிறப்பால உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர், ஹரிதாஸ் தாக்கூர் வந்து முசல்மான் குடும்பத்துல யவன குலத்துல தோன்றினார். அவருடைய பேர் வந்து இப்ராஹிம், ஒரு சாதாரண ஒரு முசல்மான் குலத்துல யவன குலத்துல பிறந்திருந்தார் ஹரிதாஸ் தாக்கூர். ஆனா அவர் வந்து அப்படி நாம சேவை பண்ணுவார், அப்படி சாண்ட் பண்ணுவார், பியூர் சாண்டிங் தான். சைத்தன்ய மகாபிரபு நாமாச்சாரியர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம், நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கே படாத மாதிரி போறோம், அவர் வந்து 22 மணி நேரம் சாட் பண்றாரு ஹரிதாஸ் தாக்கூர். இதுல நாமாச்சாரி. அப்போ ஒரு நாள் அத்வைத பிரபு என்ன பண்ணாரு, அவனுடைய அப்பாவுடைய திதி ஏதோ வந்துச்சு, அத்வைதோடைய பாதருடைய திதி, அப்ப வந்து அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்கணும் வைஷ்ணவ பிராமணர்களுக்கு. அப்போ நிறைய பிராமணர் இருக்காங்க, அத்வைத பிரபு அப்ப அங்க ஹரிதாஸ் தாக்கூர் வந்திருக்காரு, அத்வைத பிரபு வீட்டுக்கு வந்திருந்தாரு. முதல் பிரசாதம் வந்து அத்வைத ஆச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் உட்கார வச்சு கொடுக்குறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் உட்கார வச்சு இழை போட்டு ஃபர்ஸ்ட் பிரசாதம் அவர் கொடுக்குறாரு. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, பிரபு என்ன பண்றீங்க, நீங்க நீங்க என்ன காரியம் பண்றீங்க, நீங்க வந்து உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவரு, நீங்க வேதம் அறிந்தவரு, நீங்க வந்து எவ்வளோ இப்ப பிறப்பு என்ன, நான் ஒரு நீச்சர், நான் ஒரு கீழ்குலத்துல பிறந்தவன், என்னை யாரும் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன், என்னை யாரும் கிட்டேயே என்கிட்ட யாரும் வரமாட்டேன், நான் தீண்டத்தகாதவன், என்ன உட்கார வச்சு முதல்ல பிரசாதம் பரிமாறிங்க, உங்களுக்கு உங்களை கம்யூனிட்டியில உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, உங்க பிராமண சமுதாயம் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க, இந்த பிராமணர்கள்லாம் உங்களை இயல மாட்டாங்களா, உங்களை தோச்சி தூற்ற மாட்டாங்களா, நான் எனக்கு என்ன அருகதை இருக்கீங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு, நான் ஒரு கீழ்நிலையானோ. ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி விலகி போறாரு, அத்வைதர் பிடிச்சு உட்கார வைக்கிறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க ஒரு வைஷ்ணவர், நீங்க பகவானுடைய தூய பக்தர், உங்க நாவுல எப்பவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, நீங்க பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர், நீங்க நாமாச்சாரியர், சோ நீங்க பிராமணர் எல்லாம் கடந்த முதல் தரமான வைஷ்ணவர், அதனால இந்த முதல் மரியாதை உங்களுக்கு தான் பொருந்தும், இந்த முதல் மரியாதை உங்களுக்கு தான், தயவுசெய்து இதை நிராகரிக்காதீங்க, ஏத்துக்கிட்டு பிடிச்ச உட்கார வச்சு அவருக்கு பிரசாதம் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஹரிதாஸ் தாக்கூரா நாம ஜெபம் பண்றதை பார்த்து அவர் பிறப்பால் ஒரு முசல்மான், அப்போ அங்க இருந்த அந்த கவர்னருடைய அசிஸ்டன்ட் காஜி, இந்த காஜிக்கு வந்து ரொம்ப பொறாமை ஹரிதாஸ் தாக்கூர் மேல. இந்த ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பிறப்பால் முசல்மான், ஆனா எப்படி இவர் வந்து இந்துவோட கடவுளை பேரை சொல்லலாம், அதனால என்ன பண்ணாங்க, காஜிட்ட போய் பிராமணர்கள்லாம் புகார் செய்யறாங்க, இந்த ஹரிதாஸ் வந்து பிறப்பால் ஒரு முசல்மான், இவன் வந்து எங்க கடவுளுடைய பேரை சொல்றான், அவங்க சொல்லக்கூடாது நிப்பாட்டுங்க. அப்புறம் முசல்மான அந்த அவங்களோட வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஹரிதாஸ் தாக்கூர் நம்மளுடைய குரான ஓதாம அவர் வந்து ஹரிநாமத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு, கூப்பிட்டு என்னன்னு விசாரிங்க. இப்படி ரெண்டு தரப்புல இருந்தும் காஜிக்கு வந்து கம்ப்ளைண்ட்,
ஏற்கனவே காஜிக்கு ஹரிதாஸ் அவர் மேல பொறாமை. இந்த ஹரிதாஸ் வந்து நம்முடைய குரானை படிக்காம நம்முடைய இதை பின்பற்றாம இந்து கடவுளுடைய பேர சொல்லிட்டு இருக்காரு. தென் காஜி போய் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ற, அந்த பெங்காலுடைய கவர்னர். அப்ப வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து முகல் கிங்கோட முகலாய மன்னருடைய கண்ட்ரோல் இருக்கு, அவங்கதான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த காஜி போய் இந்த கவர்மெண்ட் சொல்றாரு, நீங்க ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் கைது பண்ணி என்ன விசாரிங்க, இப்படியே போச்சுன்னா இந்த எல்லா முசல்மானும் வந்து இந்துவா மாறிடுவாங்க, அவங்க இந்து கடவுளோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, காஜி சொன்னார் ஹரிதாஸ் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஹரிதாஸ் வந்து கைது பண்ணி, ஹரிதாஸ் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஹரிதாஸ் கை கால விலங்கு மாட்டி, ஹரிதாஸ் கை கால விலங்கு மாட்டி கூட்டிட்டு வர நேரா காஜி வந்து கவர்னர் முன்னாடி நிப்பாட்டுற. கவர்னர் கேட்கிறாரு, ஹரிதாஸ் நீ வந்து பிறப்பாளர் முசல்மான், நீ ஏன் நம்ம சாஸ்திரத்தை படிக்காம குரான ஓதாம நீ ஏன் இந்து கடவுளை பேரை சொல்லிட்டு இருக்க, இது எந்த எந்த விதத்துல நியாயம்? அது உன்னை பார்த்து மத்தவங்க இதைதானே செய்வாங்க. ஹரிதாஸ் சொல்றாரு, ஓ பிரபு, கடவுள் ஒத்துரு தான், கடவுள் ஒத்துரு தான், சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இஸ்லாத்தை பின்பற்றவங்க குரான மோதி இறைவனை வழிபடுறீங்க, இந்து சாஸ்திரத்துல அதாவது சனாதன தர்மத்துல அவங்க பகவானை வழிபடுறாங்க. சோ எல்லா சாஸ்திரமும் எல்லா இறைவனுடைய புகழ் பாட சொல்றது, இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க சொல்றது. சோ இதுல நான் வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னேன், என்ன தப்பு? இது என்னால நிறுத்த முடியாது. நான் வந்து கிருஷ்ண நாமத்தினா, கிருஷ்ண நாமம் எனக்கு உயிர், என் ஆன்மா, அது என்னால நாமம் ஜெபிக்காம இருக்க முடியாது. நீங்க அல்லாவுடைய நாமத்தை சொல்றீங்கன்னா கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றேன், அவத்த இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டியது எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. சரி ஓகே, அப்படின்னா நீயே வந்து நம்மளுடைய இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, நீயே வந்து நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றாம நீயே அதை ஃபாலோ பண்ற. எனக்கு வந்து கிருஷ்ணனுடைய நாமம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் தருது, அந்த நாமத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது. சோ தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க, நான் வந்து என்னால பகவான் நாமத்தை சொல்லாம என்னால இருக்க முடியாது, என்னால் உயிர் வாழ முடியாது, பகவான் நாமத்தை உச்சரிக்காம என்னால உயிர் வாழ முடியாது. இதுதான் ஹரிதாஸ் அவருடைய ஸ்டேஜ், அவருடைய நிலை. அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி என்னால இருக்க முடியாது. காஜி சொல்றாரு, இது விடாதீங்க, கொள்ளுங்க வர, இப்படியே பண்ணா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இதாயிடும், அவங்கவுங்க நம்முடைய குரான ஓதாம அவங்க மற்ற இதை எடுத்துக்குவாங்க, அவங்க இந்து மார்க்கத்துக்கு போயிடுவாங்க, அதனால ஹரிதாஸ் அவர் சும்மா உடக்கூடாது, ஒரு தண்டனை கொடுங்க. கவர்னர் பாக்குறாரு, ஹரிதாஸ் அவர் சொல்றது கரெக்ட் தான், அவர் அவருக்கு பிடிச்சிருக்கு பண்றாரு, என்ன தப்பு இதுல? பட் ஆனா காஜி விட மாட்டேங்கிறேன், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். என் கவர்னர் ஒண்ணு சொல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த காஜி வந்து ஒரு தண்டனை கொடுத்தே ஆகுங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகுங்க. சரி ஓகே, அப்போ கவர்னர் சொன்னார், இவர் ஜெயில போடுங்க, இந்த ஹரிதாஸ் சாகர் தூக்கி ஜெயில போடுங்க, சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம இவரை தண்டனை கொடுங்க, அப்படி இறந்து போடும். ஹரிதாஸ் சாகர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீங்க கவர்னர் சொல்றாரு, ஏ ஹரிதாஸ் நீ ஒழுங்கா இந்த ஹரியோட நாமத்தை சொல்றது நிப்பாட்டா உனக்கு உயிரோடு விழுவோம், இல்ல உன்னை கண்ட துட்டுமா வெட்டி தூக்கி கங்கையில போடும். அப்ப ஹரிதாஸ் சாகர் சொல்றாரு, ஓ பிரபு, என்னால ஹரிநாமத்தை சொல்லாம உயிர் வாழ முடியாது, என்னால ஹரியோட நாமத்தை உச்சரிக்காம இருக்க முடியாது. நீங்க என்னோட உடலை வந்து நீங்க துண்டு துண்டா வெட்டுங்க, என் உடலை நீங்க ரெண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டீங்கன்னா அந்த ரெண்டு துண்டும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே நாமத்தை உச்சரிக்கும். சரி, அந்த ரெண்டு துண்டு எடுத்து மீதி நீங்க 10க்கு 1 துண்டா வெட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு பீஸ் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. அந்த 100 பீஸ் எடுத்து மீதி சின்ன சின்ன துண்டா வெட்டி 1000 பீஸா நீங்க கட் பண்ணாலும் அந்த ஒரு பாகம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே நாமத்தை உச்சரிக்கணும். என்னால நாமத்தை உச்சரிக்கிறது நிப்பாட்ட முடியாது. நீங்க என்ன தண்டவனாலும் கொடுங்க, என்ன பீஸ் பீஸா வெட்டுங்க, கண்ட தொண்டமா நீங்க வெட்டி ஜங்கையில போட்டாலும் அந்த ஒவ்வொரு அணுத்துகளும் வந்து பகவான நாமத்தை உச்சரிக்கும். காஜி வந்து அந்த காஜி கவர்னர் எல்லாம் இவருக்கு என்ன பண்றது, இவரை இப்படி செய்யறாரு, இவர் பிடிச்சி ஜெயில போடுங்க,
ஜெயில அடைச்சிருங்க, சாப்பாடு கொடுக்காம அப்படி கிடக்கு. திருந்துறானு பாருங்க, திருந்தலைனா மார்க்கெட் பிளேஸ்ல கூட்டிட்டு போய் சவுக்கால் அடிங்க. 22 மார்க்கெட் பிளேஸ் இருக்காங்க அந்த புளியா கிராமத்தை சுத்தியும், நவதீப்ல ஒரு 22 கடை வீதி. அந்த 22 கடை வீதியும் தெருவுல இழுத்துட்டு போய் இவனை சவுக்கால் அடிங்க. இவன் அடி வாங்குறத பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயம் வரணும், அவங்களுக்கு தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். இஸ்லாத்துல உள்ளவங்க யாராவது வந்து இந்த மாதிரி கீழே போனோம்னா அவங்க தான் பனிஷ்மெண்ட். ஹரிதாசாமி சிரிச்சுட்டே இருக்காரு. முதல்ல ஜெயில போடுங்க, இவரை ஜெயில போட்டு சாப்பாடு கொடுக்காம அப்படியே கிடக்கு செத்து போடும். அது மீறி கேட்கலையா தெருவில் எடுத்துட்டு போங்க, தெருவில் கூட்டிட்டு போய் சவுக்காலி அடிங்க. என்ன பண்ணியிருந்தார் அந்த கவர்னரு, அந்த காஜி என்ன பண்ணாருன்னா, காஜி வந்து ஹரிதாஸ் தாக்கரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில வைஷ்ணவர்களை கைது பண்ணி வச்சிருக்காரு. யாரோ தெருவுல கீர்த்தனை பாடிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் வைஷ்ணவர் வந்து தெருவுல நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு, அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு எப்பறா வெளியே போவோம், ஜெயில விட்டு எப்படி வெளியே போவோம்னு வந்து உள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில போக முடியாம ஜெயில போய் கைதியா மாட்டிக்கிட்டாங்க, அவங்க சிறையில போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க காஜி. அப்ப அவங்க கேள்விப்பட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர் சிறைக்குள்ள வரப்போறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் வரப்போறான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா தர்மாச்சாரியர் எந்த மாதிரி பக்தர், ஒரு பகவானுக்கு மிக பிரியமானவர், நாமாச்சாரியர் வந்து நம்ம இடத்துக்கு வரப்போறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நாமாச்சாரியரை பார்க்க போறோம், அவருக்கு நாமத்தை பத்தி கேட்க போறோம், அவருக்கு சேவை பண்ண போறோம், எல்லாத்துக்கும் மேல அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது, எல்லாத்துக்கும் மேல அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நாமாச்சாரியர் வந்து ஜெயிலுக்கு போட்டாங்க, சிறையில் அனுப்பிச்ச உடனே இந்த வைணவர்கள்லாம் போய் நாமாச்சாரியை சுத்திக்கிட்டாங்க. எல்லா வைஷ்ணவரும் போய் நாமாச்சாரியை சுத்திக்கிட்டு அவர் பாதங்களை பிடிச்சு கதறி அழறாங்க. ஓ பிரபு பாருங்க, நாங்க என்ன குற்றம் செஞ்சோம், பகவான் நாமத்தை உச்சரித்தது குற்றமா, எங்களை சிறையில் அடிச்சுட்டாங்களே, தயவுசெய்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ நாமாச்சாரியரே, நீங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர், நீங்க நாமாச்சாரியர், உங்க நா உங்க நாவு பகவான் நாமத்தை தவிர வேற எதுவும் உச்சரிச்சது இல்ல, அவ்வளவு பரிசுத்தமான பக்தர், நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நாங்களும் வந்து கடை தேடிவோம். ஹரிதாசர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன். இவங்க நினைச்சிட்டாங்க ஹரிதாசர் ஜெயில விட்டு போயிருக்கீங்க, நீங்க ரொம்ப சீக்கிரமாவே நீங்க விடுதலை ஆயிருவீங்க அப்படி சொல்லுவாரு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹரிதாசர் சொன்ன நீங்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன். இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ராமாச்சாரி இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அழறாங்க. பிரபு என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க நாங்க ஜெயில விட்டு வெளியில போறோம்ன்றத நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கட்டீங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கர் சொல்றாரு, நீங்க வெளியில இருந்தா இந்த அளவுக்கு வைஷ்ணவ சேவை பண்ணணும்னு நினைப்பீங்களா, வைஷ்ணவருக்கு உள்ள சங்கம் வேணும், எனக்கு வந்து ஒரு தூய பக்தருடைய சங்கம் வேணும், நான் அவர்கிட்ட கேட்கணும், நான் அவருக்கு சேவை பண்ணணும், இந்த மாதிரி நீங்க சரணாகதி பண்ணுவீங்களா. இப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் போய் ஒரு வைணவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருக்கு எப்படி சேவை பண்ணணும், எப்படி அவர் அணுகணும், எந்த மாதிரி அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், இப்பதானே தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு பிரசாதத்துடைய மகிமை என்ன. சில நேரம் பிரசாதம் கிடைக்காம வைக்காது போயிட்டு பிரசாதம் கிடைக்காது போது அதோட மகிமை என்ன நமக்கு தெரியும். ரெண்டாவது, பக்தர் சங்கம் இல்லாத இடத்துக்கு போகும்போது அதோட வழி என்ன நமக்கு தெரியும். மூணாவது, இந்த நாம ஜபத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து கஷ்டம் வரும்போது உணரணும், அப்பதான் பகவானுடைய நாமத்தின் சிரத்தையோடு ஜபிக்கணும். அதனால வேண்டிய சில நேரம் பகவான் பக்தர்களை சில இக்கட்டான சூழ்நிலை வைப்பார், சட்டாகதி பண்ணுவோம். எப்பவுமே கம்பல் சோழி என்ன சரணாக மாட்டோம், எல்லாமே சுமூகமா இருக்குன்னா அப்படிதான் கிருஷ்ணர் மருந்து, நம்ம ஏதோ யதார்த்தமா பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கம்ப்ளீட் சரண்டர் ஆகும். இந்த வைணவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க, உண்மைதான் ஹரிதாஸ் நீங்க சொல்றது 100% சரி, நாங்க வெளியில இருந்தா கூட இவ்வளவு தூரம் வைஷ்ணவனுடைய சங்கத்துக்கு ஏங்கியிருக்க மாட்டோம், நாங்க வெளியில இருந்திருந்தா நாங்க இவ்வளவு தூரம் ஒரு வைஷ்ணவருடைய சங்கத்துக்காக எங்கே இருக்க மாட்டோம், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியுது. தென் ஹரிதாசர் சிரிச்சுட்டே அவங்க எல்லாம் பிளஸ் பண்ண ஆசீர்வாதம் பண்ணாரு. தென் காட்சி பாக்குறாரு, ஹரிதாசர் வந்து சாண்டில் நிம்மாடுற மாதிரி தெரியல, அவர் நாமத்தை ஓடுற மாதிரி தெரியல. தென் காட்சி என்ன பண்ணாரு, காவலர்களை கூப்பிட்டாங்க, இந்த ஹரிதாசை வந்து விலங்கு கூட்டி தெருவில் எடுத்துட்டு போங்க, சவுக்கால் அடிங்க, அவன் அவன் வந்து சரணடைற வரைக்கும், நாம ஜபத்தை நிறுத்துற வரைக்கும் வந்து என்ன விட்டுருங்க, என்ன உயிரோட விட்டுருங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சவுக்காலையும் தோலை பிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யாராவது தவறு பண்ணா, அதாவது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாம காஜிக்கு எதிராக யாராவது செயல்பட்டாருன்னா அவங்க தெருவுல கூட்டிட்டு போய் மார்க்கெட்ல அடிப்பாங்க.
ரெண்டு மார்க்கெட்டுக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருந்தது இல்லை. ஒரு மார்க்கெட்ல ரெண்டு மார்க்கெட்டு, முதல் கடை வீதி, ரெண்டாவது கடை வீதி செத்து போயிடும், அவனால உயிர் வாழ முடியாது. அவ்வளவு அடிச்சு தோலெல்லாம் பிச்சு எடுத்துருவான். ஹரிதாஸ் சாகரை கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் சுத்தி நெடுக பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பிராமணர்கள்லாம் வந்து பொறாமையில பாக்குறாங்க, வேணும் என்ன தைரியம் தான் கீழ்குளத்துல பார்த்துட்டு பகவானை நாமத்தை சொல்லுவாங்க, நல்ல பனிஷ்மெண்ட் வேணும். இன்னைக்கு பொறாமைக்காரங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஹரிதாசர் பார்த்து. பொறாமைக்காரங்க பிராமணர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் வேணும். வைஷ்ணவர்லாம் அழகாங்க, ஆச்சாரியர் என்ன குற்றம் பண்ணாரு, பகவான் நாமத்தை சொல்றது குற்றமா, அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா? பக்தர்கள் அழறாங்க, ஓ கிருஷ்ணா நீங்க இந்த பக்தரை காப்பாத்த மாட்டீங்களா, இவருடைய சங்கம் எங்களுக்கு வேணுமே, இவரை கொண்டுருவாங்க போல இருக்க இந்த பாவிங்க அப்படின்னு அழறாங்க. ஒரு பக்கம் பக்தர்கள் அழறாங்க, பொறாமைக்காரங்க சிரிக்கிறாங்க. ஹரிதாஸ் அவர் அப்படி நடந்து போறாரு கடைவீதியில, காவலாளிகள்லாம் சேர்ந்து நாலு பேர் சவுக்கால் அட்டிக்கிறாங்க, ஒரு மட்டி விழுகுது. ஹரிதாஸ் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே அப்படி தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க. இது ஒண்ணு ரெண்டு மார்க்கெட் இல்ல, 22 மார்க்கெட் மீதிலே அடி வாங்கிட்டாரு ஹரிதாஸ் அவர். சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க அடிச்சு அடிச்சு கையெல்லாம் செவந்து போய் தோல் பட்டையெல்லாம் வலிச்சு இவங்க அப்படி சோத்து கீழே விழுந்துட்டாங்க. காவல அப்ப எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க பாருங்க. இயேசுநாதர் கூட சிலுவையில அடிச்சுட்டு விட்டுட்டாங்க, அவரை வந்து சிலுவையில தூக்கி நிறுத்தி அடிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து அப்படியே இந்த உடலை விட்டாரு. ஆனா இயேசுநாதர் வந்து கையிலையும் காலையும் அங்கங்க சிலுவையில அடிச்சு விட்டாங்க. ஆனா ஹரிதாஸ் தாக்கூரரை அதுக்கு மேல ஒரு படி போய் தெருவுல கூட்டிட்டு போய் சவுக்காலி அடிச்சாங்க, சாட்டையால அடிச்சாங்க. ஒண்ணு ரெண்டு இல்ல, 22 மார்க்கெட் பிளேஸ்ல. இந்த காவலாளிகள் எல்லாம் பார்த்தாங்க, பயந்து நடுக்கி போய் சாட்டையை கீழே போட்டு ஹரிதாஸ் பாலத்துல விழுந்துட்டாங்க. ஓ ஹரிதாஸ் தாக்கூரரே, இப்ப நீங்க யாருன்னு புரிஞ்சு போச்சு, நீங்க ஒரு இந்த உலகத்தை சேர்ந்த நபரே அல்ல, நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது. ஏன்னா நாங்க அடிச்சு ரெண்டு மார்க்கெட்டுக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருந்ததே இல்லை. நாங்க எங்க வீட்டு அடி வாங்கிட்டு ரெண்டு மார்க்கெட்டுக்கு மேல வந்து உயிரோடு இருந்ததே இல்ல. நீங்க 22 மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க வந்து உங்க உடல் பௌதிகமானது இல்ல, நீங்க ஒரு பரம, நீங்க ஒரு நீங்க ஒரு ஒரு மகா பாகவதன், நீங்க ஒரு மகா பக்தன், நீங்க ஒரு மகா என்ன சொல்றது அது தமிழ்ல என்ன சொல்ல போனா மகாத்மா, உங்களுடைய நிலை எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க காஜுடைய கட்டளை நிறைவேற்றிதான் ஆகணும், எங்களை மன்னிச்சிருங்க. ஹரிதாஸ் பாதங்கள் வந்து கதை அழற. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க இறக்குறது விருதி. ஏன்னா இந்த காஜு எங்களை உயிரோட உடம்புறது இல்லை, இந்த காஜுடைய கட்டளை என்னன்னா நாங்க உங்களை கொல்லணும். ஆனா நீங்க கொல்லாம, எங்களுக்கு தெரியுது நீங்க யாருன்னு, எங்களுக்கு புரியுது, ஆனா எங்களால உங்களை கொல்ல முடியல, காஜு வந்து எங்களை உட போறது இல்ல, கட்டாயம் மரண தண்டனை வரும், அதனால எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்க உங்க முன்னாடி உடலை விடணும். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, நீங்களே உடலை விடணும். ஆமா, நீங்களும் சாகவே இல்லையே, உங்களை எங்களால கொல்ல முடியலையே, நீங்க ஒரு சாதாரண நபர் இல்லை எங்களுக்கு புரியுது, ஆனா நீங்க உயிரோடு இருந்தா அவங்க எங்களை கொண்டுருவாங்க, அவ்வளவுதானே, நான் உடலை விடுறேன். ஹரிதாஸ் தாக்கூர் அங்கேயே உட்காந்து அப்படி சமாதியில் ஆயிட்டேன். அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த காஞ்சியோட ஆளுங்க ஹரிதாஸ் சாகர் அழுகாங்க, நீங்க உயிரோடு இருந்தா அவங்க எங்களை கொண்டு வருவாங்க. அப்போ ஹரிதாஸ் சாகர் என்ன நினைக்கிறாரு, என்னால எவங்க வந்து உடலை விட மாட்டேன், இவங்களுக்காக நான் உடலை விடுறேன் அப்படின்னு அங்க உட்காந்துட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டேன். உடல்ல எந்த அசுவும் இல்லை, எல்லாம் அழறாங்க, பக்தர்கள்லாம் அழறாங்க. இந்த காவல எல்லாம் ஓடி போய் காய்ச்சிட்டு சொல்றாங்க, ஹரிதாஸ் செத்தா முடிஞ்சது அவன் கதை, ஹரிதாஸ் சாப்டர் க்ளோஸ், நீங்க வந்து பாருங்க, 22 மார்க்கெட்ல அடி வாங்கி அவர் உட்கார்ந்துருக்காரு, உடம்புல உயிர் இல்ல. காஜி வர்றாரு, காஜி வந்து பாக்குறாரு, ஹரிதாஸ் அவர் அப்படியே சமாதியில உட்கார்ந்துருக்காரு, அந்த முட்டாள் நினைச்சு அவர் செத்து போயிட்டாரு, அவர் அப்படியே சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்படியே பகவான் நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. உடனே இவரை இந்த இந்த பாடி கொண்டு போய் புதைங்க, இந்த ஹரிதாஸ் கொண்டு போய் புதைங்க, அவன் முஸ்லீம் எல்லாம் வராங்க, அவனை புதைக்க விட மாட்டோம், அவன் முசல்மான் இல்ல, அவன் இந்துக்களோட பேர சொன்னா ஹரிதாஸ் அவரை புதைக்க கூடாது அப்படின்னு முஸ்லீம் எல்லாம் வந்து ஃபைட் பண்றாங்க. ஓகே, இவரை கொண்டு போய் எரிச்சிருங்க. உடனே இந்துக்கள் எல்லாம் வராங்க, பிராமணர்லாம், இவர் எரிக்க கூடாது, இவன் இந்து கிடையாது, எப்படி நீங்க எரிக்கலாம்,
என்னதான் பண்றது, அவங்க பதவி கூடாதுங்கிறான், எரிக்க கூடாதுங்கிறான். காஞ்சி சொன்ன அவங்க தூக்கி கங்கையில வீசி, கங்கையில ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து குதிரைகள் முதலைகள் இருக்கு, இந்த இந்த உடம்ப தூக்கி கங்கையில போடுங்க, முதலைகள்லாம் கடிச்சு புதற்கு. ஹரிதாச அவரை தூக்க முடியல அவனால, நாலஞ்சு பேர் தூக்குறாங்க, ஹரிதாச அவரை நடத்தி கூட முடியல. என் பிரார்த்தனை பண்றாங்க, அந்த அந்த அடிச்சவனுக்கு தெரியல ஹரிதாச குரு யாருன்னு. பிரார்த்தனை பண்றான், பிரபு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ஹரிதாச குரு விருப்பப்பட்டதுனாலதான் அவரை தூக்க முடிஞ்சது அவங்களால. ஹரிதாச அவரை தூக்கி கொண்டு போய் கங்கையில வீசிட்டாங்க, நடு கங்கையில கொண்டு போய் முதலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி வீசிட்டாங்க. இனி நவதீபத்துல இந்த மாதிரி எவனும் வந்து தெருவுல நாம ஜபம் பண்ண மாட்டான், இதுதான் பனிஷ்மெண்ட். அடிச்சு சவுக்கால் அடிச்சு உடம்புலாம் பிடிச்சு கொண்டு கங்கையில தூக்கி வீசிடுவான். எல்லாம் தூக்கி போட்டு ஹரிதாச அவரை தூக்கி போட்டு காஜி அவன் எடுத்துட்டு போயிட்டான், அவங்க போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அதே தெருவுல ஹரிதாச அவர் சாண்டிங் பண்ணிட்டு வர்றாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எல்லாருக்கும் ஆச்சரியம், பக்தர்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க, நாம சரிதாஸ் தாக்கூர் கி, நாம சரிதாஸ் தாக்கூர் கி, நாம சரிதாஸ் தாக்கூர் கி. இந்த செய்தி கேட்ட உடனே இந்த காஜி கவர்னர் எல்லாம் கூடி வர்றாங்க, என்னடா அது, நம்ம கண் முன்னாடிதான் அவர் தூக்கி கங்கையில போட்டாங்க, 22 மார்க்கெட்ல சவுக்கால அடிச்சாங்க, கங்கையில தூக்கி போட்டா முதலையெல்லாம் கடிச்சு புதறி இன்னைக்கு சின்ன பின்னமா இருக்கணும். இந்த ஹரிதாசா வர்றது, ஆமா வர்றாரு, வந்து பாருங்க, அவர் ஒரு தண்டை உணர்ந்த ஆத்மா, அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் மகாத்மா. இந்த காஜி அந்த கவர்னர் எல்லாம் ஓடி வந்து ஹரிதாசன் தாமரை பார்த்து வந்து கதறி அழுதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பெரும் குற்றம் செஞ்சிட்டோம் உங்களுக்கு, கதறி அழறாங்க. ஹரிதாசன் சிரிப்பே அதையும் கடந்து போறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே. இப்படி ஹரிதாசனுடைய புகழ் வந்து பெங்கால் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து சாதாரண நபர் அல்ல, இவர் வந்து 22 மணி நேரம் நாமத்தை உச்சரிக்கிறாரு, பரம உத்தமமான பக்தர். ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்னாடி வர்றாங்க, ஹரிதாஸ் அவர்கிட்ட வந்து தீட்சை வாங்கணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய கருணை வேணும், ஆயிரக்கணக்கான பேர். அப்ப என்னாகும், பொறாமைக்காரங்க இருக்கத்தான் செய்வாங்க, பொறாமைக்காரங்க. அப்ப அந்த புளியா கிராமத்துல ராமச்சந்திரக்கான ஒரு ஒரு ஜமீன்தார், ஒரு பெரிய வசதியான ஆள், ரொம்ப பெரிய ஜமீன்தார். அவருக்கு வந்து எல்லாரும் ஹரிதாச புகழ்றாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாம ஆச்சாரியர், பெரிய பாகவதர், மகாத்மா, அவருடைய மகிமையை வந்து பட்டி தூட்டி எல்லாம் பேசுறாங்க, கிராமங்கள்லாம் பேசுறாங்க, எல்லாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க நாம ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் புகழ். இந்த கேட்கும் போது அவர் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பத்தி எரியுது போகும் பொறாமை. இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து, நான் இந்த ஊர்ல பெரிய ஜமீன்தாரு, என்ன புகழாம என்ன அந்த ஆள் பின்னாடி போய், அவர் வந்து ஒரு சாதாரண துறவிதான், பெரிய ஆளு. அதனால இந்த ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு அழகான ஒரு விலை மாதம் பிடிச்ச, அந்த விலை மாதம் பிடிச்சு நீங்க எப்படியாவது ஹரிதாஸ வசப்படுத்திடு, அதுக்கப்புறம் ஊராருக்கு நான் காமிக்கிறேன் இவன் இந்த மாதிரி சாது, இவன் ஏமாத்துக்காரன், இவன் ஏமாத்து வந்து போலியானவன், இவன் உண்மையான ஆன்மீகவாதி கிடையாது, இவன் பெண்கள் சுபத்தை விரும்பும் இந்த உலகத்துக்கே காத்து, நீ எப்பயாவது அவனுக்கு கைவசப்படுத்திடு. அந்த பொண்ணு, ஓகே நான் வந்து வெற்றியோட வரேன், என்னுடைய அழகுல பயங்காத ஆடவரே கிடையாது. அப்போ ஹரிதாஸ் அவரை வந்து ரொம்ப அழகா இருப்பாரு, எல்லாம் கோல்டன் கலர்ல, எல்லாம் வாலிபர், ஒரு 18 17 18 19 வயசு. இதெல்லாம் சைத்தன்மா முன்னாடி நடந்தது இல்லை, அவர் அவதாரம் போட்டு ஹரிதாசத்தை இடமே இல்லை நடந்தது. அவர் அப்படி ஒரு அழகு, அவர் ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்தா அப்படி ஒரு அட்ராக்ஷன், எல்லா பெண்களும் அவர் விரும்புவாங்க, அப்படி ஒரு அழகு. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு சின்ன குடிசையில வீட்டுல துளசி மகாராணி வச்சுட்டு அது உட்காந்துட்டு ஒரு பாடு சேட் பண்ணிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே. இந்த விலை மாதம் வந்து நிற்கிறாங்க, அவர் சான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, ஓ ஓ மாதாஜி, நீங்க வந்து என்னுடைய இடத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா உங்களுடைய வேண்டுகோளை நான் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப அந்த விலை மாதம் சொல்றாங்க, நான் உங்களோட இருக்கணும். ஓ அப்படின்னா நான் வந்து என்னுடைய குருகிட்ட கொடுத்த வாக்குறுதி நான் முதல் காப்பாற்றுவேன், நான் என் குருநாதர்கிட்ட வந்து நான் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்லுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். சோ இன்னைக்கு நான் வந்து என்னால உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, நாளைக்கு நான் என் நாமத்தை சீக்கிரம் முடிச்சிடுறேன், அப்போ குடும்பத்தை பூர்த்தி பண்றேன்.
ஓகே, அந்த வெள்ளி மாதம் அடுத்த நாள் வந்தா உட்காந்துட்டு இருக்கா, ஹரிதாசா குரு சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அன்னைக்கும் நடக்கல. மூணாவது நாள் வந்தார், இன்னைக்கு ஹரிதாசா குரு சொன்னாரு, இன்னைக்கு எப்படியாவது நாமத்தை நான் சீக்கிரம் குடிச்சிடுறேன், என்னுடைய ப்ராமிஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை திருப்திப்படுத்துறேன். இப்படி மூணு நாலு 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 அஞ்சு நாள் போச்சு. அந்த விலைபாது வந்து உக்காந்து 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 ஹரிதாஸ் தாமரை சாண்டிங் வந்து கேட்டு 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 ஏழாவது நாள் சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணார். ஓ நாமாச்சாரியர், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வந்து வீழ்த்துறதுக்காக வந்தேன், ஆனா என் இதயம் பரிசுத்தமாயிடுது, நான் எவ்வளவு கீழ்நிலையான ஒரு ஆத்மா வார்த்தை உங்களுக்கு மேல கலங்கம் ஏற்படுத்த வந்திருப்பேன், தயவுசெய்து எனக்கு உங்க கருணையை கொடுங்க, என்னை உங்க சீடரா ஏற்றுக்கங்க. அந்த விலைபாது அந்த தொழிலையே விட்டுட்டு ஹரிதாஸ் தாமரை டிசேபிள் ஆயிட்டாரு. அவர் ஒரு ஜெபமாலையை கையில கொடுத்து இங்க உட்காரு, தினமும் 3 லட்சம் நாம சொல்லிட்டு அவர் அடுத்த கிளம்பி போயிட்டு, நாம ஹரிதாஸ் தாக்கூர். அப்புறம் பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேள்விப்பட்டாங்க, ஒரு ப்ராசிக்யூட் வந்து ஒரு டிவோட்டி ஆயிட்டாங்க, ஒரு விலைமாது பக்தர் ஆயிட்டாங்க கேள்விப்பட்டு 1000 பேர் அவங்களை பார்க்க வராங்க, அவங்க எல்லாருக்கும் தீட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் ஹரிதாசருடைய மகிமை. பாருங்க இந்த ஜப பக்தி தொண்டுடைய மகிமை என்னன்னா, பக்தி தொண்டு வந்து நம்மளை காப்பாத்துறது மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்றவங்களையும் பக்தராக்கிடும். ஆனா மற்ற யோகம் இப்படி இல்ல, விஸ்வாமித்திரரோ இல்ல சௌமரி முனிவரோ செயற்கையான முறையில மனத்தை கட்டுப்படுத்த நினைச்சாங்க, அவங்க வீழ்ந்துட்டாங்க, அப்புறம் திரும்ப முயற்சி பண்ணாங்க, அப்புறம் அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வீழ்த்த முடியல. இது 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் டெஸ்ட் வந்தது, 2 தடவை ஹரிதாஸ் தாக்கூர் பரீட்சை வந்தது. ஒண்ணு ஒண்ணு வந்து இந்த விலை மாதம் வந்தது, இன்னொரு தடவை மாயாதேவியே வந்தாங்க. மாயாதேவி வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி மாயா, மம மாயா துரத்தியா சொல்றது, தைவியேஷா குணமாயி மம மாயா துரத்தியா, என் மாயா சக்தி வெல்ல முடியாதுங்கிற கிருஷ்ணருடைய மாயா சக்தி யாரால் வெல்ல முடியாது, அன்லஸ் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாதே தான் தரத்திலே, யார் என்னை சந்தேகித்திருக்கிறார்களோ அவனால் மட்டும்தான் மாயா வெல்ல முடியும். சோ மாயாதேவி கிருஷ்ணாவுடைய சக்தி, எல்லா தேவதைகள் அப்சரா ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா புத்தகஸ்தரா எல்லாம் மாயாவுடைய ஒரு சிறிய எக்ஸ்பான்ஷன் தான். இந்த ஊர்வசியோட அழகெல்லாம் மாயக்கோட அழகு கிட்டே வர முடியாது. இந்த தேவதையோட அழகெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தேவதையோட அழகெல்லாம் வந்து ரம்பா ஊர்வசியோட அழகெல்லாம் மாயாதேவியோட அழகிட்ட பிச்சை வாங்கும், அப்படி அழகு அவங்க. அந்த மாயாதேவி பர்சனலா வந்திருக்காங்க ஹரிதாஸ் தாகூர் டெஸ்ட் பண்றது, ஹரிதாஸ் தாகூர் பரிச்சயம் பண்றதுக்கு மாயாதேவி நேர்ல வந்திருக்காங்க. அவ்வளவு சாதாரணம் இல்ல, பகவான அழகுல மகாதேவர் கூட மயங்கி இருக்காரு, மோகினி மூர்த்தியை பார்த்து மகாதேவர் மயங்கி போய் மோகினி பின்னாடி ஒண்ணு, அது பகவானுடைய அழகுதான், அதனால மயங்கினார். ஆனா மாயாதேவி வந்து பக்தர்கள் அட்ராக்ட் பண்ண முடியல, அதாவது தூய பக்தர் மாயாதேவி வந்து கூட ஹரிதாஸ் அவரை அட்ராக்ட் பண்ண முடியல. மாயாதேவி நின்று நின்று பாக்குறாங்க, ஹரிதாஸ் அவர் கண்டுகள் பண்ணி சாட் பண்ணிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரச நீங்கினா ரசுபஞ்சம் ரசோபேஷ பரம் திருஷ்டுவா, அவ உயர்ந்த சுவையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஹரிதாஸ் தாக்கரை வந்து சாண்டிங் பண்ணி உயர்ந்த சுவையை அனுபவிச்சுட்டு இருக்காரு, இந்த மாயா வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. மாயாதேவி நின்று நின்று பார்த்தாங்க, இவங்க வந்து ஹரிதாஸ் தாக்கரை சாட் பண்றது கேட்டாங்க, மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கரை டிசைபிள் ஆயிட்டு, நாமாச்சரிதாஸ் தாக்கூர்க்கு மாயாதேவி கேட்டு ஜெபமாலை வந்து சாட் பண்ணி சொல்லிட்டு. அப்ப எப்பேற்பட்ட பக்தரா இருக்கீங்க, மாயாதேவியே சேர் பண்ண வச்சு சீடரை ஹரிதாஸ் தாக்கூர். அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்த மாதிரி சாண்டிங் பண்ணுவாரு, 22 ஹவர்ஸ் சாட் பண்ணுவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அத்வைத ஆச்சாரிய சங்கத்துல இருப்பாரு, அவர் அந்த புளியா கிராமத்துல ஒரு குகைக்குள் உட்கார்ந்துருப்பாரு, ஒரு சின்ன கேவர் அந்த குகையில உட்காந்து சேன் பண்ணிட்டே இருப்பார். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் இந்த குகைக்குள்ள ஒரு பாம்பு கூட இருந்தது, பெரிய மலப்பாம்பு அந்த குகையில உட்காந்துட்டு இருக்கு. சில நேரம் ஹரிதாஸ் தாக்கூரோடைய சங்கம் வேண்டி நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க, ஹரிதாஸ் தாக்கூரை தரிசனம் பண்ணணும், ஒரு நமஸ்காரம் பண்ணணும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும், நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க. எல்லாரும் பயம், இந்த பாம்பு வந்து நம்மளை கொத்திடுமோ நம்மளை விழுங்கிடுமோ எல்லாம் பயந்து நடுக்கிறாங்க. அவங்க ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாங்க, ஹரிதாஸ் தாக்கூரே நாங்க வந்து உங்க சங்கம் வேணும்னு வரோம், இந்த குகைக்குள்ள உட்காந்துருக்கீங்க, இந்த பாம்பு பயமா இருக்கு, என்ன பண்றது, எங்களுக்கு உங்க சங்கம் வேணும், உங்க ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கு பயமா இருக்கு. ஹரிதாஸ் வந்து பாம்புட்ட சொன்னாரு, ஓகே என்ன பார்க்க வர என் நண்பர்கள் எல்லாம் பயந்துக்கிறாங்க, நாளைக்கு நான் இந்த குகையை விட்டு போயிடுறேன், நீயே எடுத்துக்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாசர் கூட அன்னைக்கு சேன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாம்பு வந்து ஹரிதாசருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் போயிடுச்சு குகையை. அப்போ ஒரு பொறாமை குணம் படைத்த பாம்பு கூட ஒரு தூய பக்தரான ஹரிதாசருடைய சங்கம் தான் எப்படி கேரக்டரே பாருங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் அசோசியேஷன். அது ஒரு தூய பக்தருடைய சங்கம். பாம்பு கூட அந்த நேச்சர் மாறி வெளியில் போயிடுச்சு. பக்தர்களுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த பாம்பு இவ்வளவு சாதுவா எடுத்து ஹரிதாசருடைய குண்டையில வந்து நம்ம பயந்துட்டு இருந்தோம், நாம வந்து வர்றது தெரிஞ்சுட்டு அது பாட்டுக்கு விலகி போயிடுச்சு. ஹரிதாசர் அப்போ ஒரு ஹரிதாசர் என்ன பண்ணுவாரு, சாண்டிங் பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போவார். யாராவது இன்வைட் பண்றாங்க, இந்த மாதிரி ஹோலி நேம் பத்தி சொல்லுங்க, நாமத்துல எப்படி நாங்க வந்து சாண்டிங்ல எப்படி ப்ராக்ரஸ் ஆயிடுது, எப்படி நாமத்துல சுவை வருது, எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பெரிய மீட்டிங், ஐ திங்க் கிருஷ்ணநகர ஜாஜிபூர் தெரியல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. நிறைய வைஷ்ணவர்கள் சேர்ந்திருக்காங்க, அங்க ஹரிதாசர் இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து கொஞ்ச நேரம் நாமத்தை பத்தி சொல்லுங்க. அங்க நிறைய பிராமணர்கள் இருக்காங்க, வைஷ்ணவர்கள் இருக்காங்க, இந்த சபையில வந்து இந்த பகவானுடைய நாமத்தை பத்தி பக்தி தொண்டு பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் இன்வைட் பண்ணாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அங்க பேசிட்டு இருக்காரு, நாமத்தோட மகிமை எல்லாம் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து எவ்வளவு சத்தமா உச்சரிக்கிறாங்களோ அது வந்து அவங்க ரொம்ப, அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவனுக்கும் நன்மை தரும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் சாண்டிங் பண்ணும்போது நாம அபராதம் பண்ணக்கூடாது, 10 குற்றங்களை தவிர்க்கணும். பத்ம புராணத்துல சொல்லியிருக்கிற 10 குற்றம் நம்ம தர்ம காலையில படிக்கிறோம் இல்லையா, டெம்பிள் எல்லாம் படிப்போம், 10 offense. பகவானின் புனித நாமத்தை பரப்ப அதன் வாழ்க்கை ஏற்பட்டு வைஷ்ணவ 10 குற்றம் ஆகும், அந்த பிரம்மாசிரம் போட்டது அப்படியே ஒரு 10 குற்றம் வரும். அந்த 10 குற்றத்தை தவிர்த்து யார் ஒருத்தர் நாமம் செஞ்சுட்டு அபராதம் பண்ணாம இருக்காங்களோ அது வந்து நாம பாசா ஸ்டேஜ். நாம அபரார், நாம பாசா சுத்த நாமம், மூணு சாண்டிங்ல மூணு ஸ்டேஜ். நாம அபரார் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கோம், அபராதம் பண்ணிட்டே இருக்கோம், சாண்டிங் பண்ணிட்டே இருக்கோம், இந்த பக்கம் ஜபம், இந்த பக்கம் அபராதம், இந்த பக்கம் ஜபம், இந்த பக்கம் அபராதம், அதுல டேஸ்டே வராது நாமத்துல. எவ்வளவு வருஷமா நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு நான் வந்து ரொம்ப வருஷமா சாண்ட் பண்றேன், எனக்கு டேஸ்டே வர மாட்டேங்குது, எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வர மாட்டேங்குது, ஏன்னா அபராதமா பண்ணிட்டு. சோ சாண்டிங் பண்ணக்கூடிய டிவோட்டிஸ், நாமம் ஜெபிக்கும் பக்தர்கள் அபராதங்களை கூடுமான வரைக்கும் எவ்வளவு கவனமா செஞ்சு தவிர்க்கணுமோ அவ்வளவு தவிர்க்கணும். நாமத்தை கவனமா செய்யணும், அபராதத்தை தவிர்க்கணும். அதனாலதான் இந்த 10 குற்றத்தை தினமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. காலையில எழுந்திரிச்சு சாண்டிங் பண்ண முன்னாடி இந்த 10 குற்றத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம், ஏன்னா மறந்து போயிடும் மனசு, மனித மனித மூளையே நம்மளுடைய இதே வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். அதனால திருப்பிட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏய் மனமே, ஏய் மனமே, நீ பழகுறது வயசு கூட அபராதம் பண்ணிட கூடாது அப்படின்னு மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த அபராதங்களை நாம ஜெபிக்கிறோம், 10 அபராதம் தவிர்க்கணும். யார் ஒருத்தர் அபராதத்தோடு நாம ஜெபிக்கிறாங்களோ, நாம ஜெபிக்கிறாங்க அபராதம் பண்றாங்க, நாம ஜெபிக்கிறாங்க அபராதம் பண்றாங்கன்னா அவங்கனால நாமத்துடைய முழு சக்தியும் கிரகிச்சுக்க முடியாது. சாண்டிங் பண்ணுவாங்க, பட் அதோடைய ஃபுல் ஃபுல் என்ன சொல்றது, அந்த முழு பலனும் கிடைக்காது, அந்த அந்த பலன் கிடைக்காது. சும்மா ஏதோ சாண்டிங் நடக்கும். இது எப்படின்னா சூரியனை மேகம் மறைச்ச மாதிரி, சூரியன் இருக்கு அது மேகம் மூடிடுச்சுன்னா சூரியனை நம்ம முழுமையா கிரகிச்சுக்க முடியாது. அந்த மேகம் விலகினாதான் சூரியனை முழுமையா அதோடைய சூரியனுடைய சக்தி முழுது நம்ம மேல படும். இப்ப நம்ம வெளியில போறோம், சூரியனுடைய வெளிச்சம் முழுது என் மேல படணும்னா இடையில மேகம் மறைக்க கூடாது. மேகம் மறைச்சிருச்சுன்னா அந்த வெளிச்சம் என் மேல முழுமையா படாது, அது கிரகிச்சுக்க முடியாது சக்தி. அதே போலதான் நாமத்துக்கு முழு சக்தி உண்டு. நாம்னா அஹாரி பகுதான் சர்வசக்தி, பகவானே நாமத்துக்கு முழு சக்தி இருக்கு, ஆனா நம்மளுடைய குற்றங்களை அதை தடுக்குது, அந்த குற்றங்களை என்ன பண்ணுது அதை மறைக்குது. அதனால யார் ஒருத்தர் குற்றம் மட்டும் ஜெபிக்கிறாங்களோ அதுதான் நாம பாசா ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பியோர் சாண்டிங், அந்த ஜபம், அந்த ஜபத்தை தியானமா செஞ்சு அந்த பகவானை நினைத்து அந்த நாமத்தை வந்து கரெக்டா உச்சரிச்சு அதை வந்து மனசுக்குள்ள வந்து பிரார்த்தனை செஞ்சு அந்த மந்திரத்துடைய மீனிங், அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதை பிரார்த்தனை பண்ணி அந்த நாமத்தை வந்து கவனமா சாண்ட் பண்ணி அதை வந்து அதை மெடிடேட் பண்ணி அப்படி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி கவனமா சேன் பண்ணி அதை அப்படியே ஸ்லோலி பியூர் சாண்டிங் சுத்தநாம. சோ சுத்தநாமா ஜூஸ் பியூர் கிருஷ்ண பிரேம், அந்த பியூர் சாண்டிங் கிருஷ்ண பிரேம், சுத்தநாமம் கிருஷ்ண பிரேம் கொடுக்கும். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொன்னாரு, பட் நம்ம எல்லாம் வந்து சுத்தநாம ஸ்டேஜ்ல இல்லை. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு,
ஓ சுத்தநாமம், சுத்தநாமம் என்னால சுத்தமா சுத்தநாம நிலையில நான் சொல்லாததுனால என்னால எப்படி கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும், நான் எப்படி கிருஷ்ண பிரேமத்தை அடைவேன்? நான் சாண்டிங்கோட கோல் வந்து கிருஷ்ண பிரேமம், நாமஜபம் வந்து கிருஷ்ணர் மேல தூய அன்பு. ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை. அப்ப அரிதாசன் சொல்றது ஓகே பரவாயில்ல, நீங்க சுத்தநாம நிலையில சொல்லலைனாலும் பரவாயில்ல, நாம அபராதம் தவிர்த்து குற்றம் மட்டும் நீங்க நாம சொன்னாலே உங்க கிருஷ்ணர் மேல பிரேமம் வர ஆரம்பிக்கும். அப்படி சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கிளாப் பண்றாங்க, நாமச்சரிதாஸ்தா. ஆனா அது ஒரு ஆளுக்கு வந்து அதுல திருப்தி இல்லை. கோபால் சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு பொறாமைக்காரன் தான், அவன் எந்திரிச்சு, யார் இந்த ஹரிதாஸ், இவன் பிறப்பால் ஒரு சூத்திரன், ஒரு நீச்சன், ஒரு யவனன், இவரே அறியாம சொல்றது தப்பு, இவர் அறியாம வந்துட்டு அபராதம் சொல்லாம வந்து சொன்னா பிரேமம் கிடைச்சிருமா? யார் இந்த ஹரிதாஸ் அப்படி நடத்த நான் மூக்கு அறுத்துக்கிறேன், இல்லன்னா ஹரிதாஸ் மூக்கு அறுத்துக்குவாரா அப்படின்னு சவால் விடுறேன். பக்தர்களுக்கு எல்லாம் கடுமையான கோபம். இந்த பிராமணனுக்கு எவ்வளவு பொறாமை இருந்ததுன்னா, காமாச்சாரி ஹரிதாஸை பார்த்து இப்படி பேசுவாரு, ஹரிதாஸ் சார் அதுக்கும் சிரிச்சுட்டே அங்கிட்டு போயிட்டேன். கரெக்டா அடுத்த ஒரு வாரத்துல அந்த நாமாச்சாரியருக்கு அபராதம் பண்ணாலும் மூக்கு வந்து குஷ்டம் வந்து அப்படி அழுக்கீழ விழுந்துருச்சு. சச்ச பவர் வைஷ்ணவ அபராதம். பகவான் ஆமாச்சாரியை மன்னிச்சு விட்டு போயிட்டேன், அவர் அந்த கண்டுக்கவே இல்லை, அவர் மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டாரு. பகவான் அவர் மன்னிக்கல, சைதன்ய மகாபிரபு மன்னிக்க மாட்டார். அந்த மூக்கு குஷ்டம் வந்து அப்படியே அழுகி கீழே விழுந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சுது நாமாச்சாரியை நம்ம எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணுவோம். சார் எப்படி நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் அங்கங்க டிராவல் பண்ணி சிலர் வந்து என்கரேஜ் பண்ணுவாரு, சாண்டிங் பத்தி சொல்லுவாரு, அவர் அப்படியே கிருஷ்ணருடைய நினைவழியா அப்படியே தன்னை மறந்து சாண்டிங் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்து வழியா போகும்போது ஒரு பாம்பு சித்தர், பாம்பாற்ற சித்தர் என்ன பண்ணிட்டு பாம்பு வச்சு வித்தைகள் காமிச்சிருக்க, அந்த பாம்பை பார்த்த உடனே ஹரிதாஸ் தாகூருக்கு ஆதிசேஷனுடைய ஞாபகம் வந்துடும், பகவானுடைய சேவகனுடைய ஆதிசேஷன் அனந்தனுடைய ஞாபகம் வந்து அவர் கண்ணு வந்து அப்படி கண்ணீர். ஏன்னா சில நேரங்களில் தூய பக்தர்களால தன்னுடைய பிரேமத்தை வந்து கட்டுப்படுத்திக்க முடியாது, தங்களை மீறி வந்து அந்த பாவத்தை வெளிப்படுத்திடுவாங்க. ஹரிதாஸ் தாகூராக வந்து அந்த பாம்பாட்டி மகுடி வாசி அந்த பாம்போட வித்தை காமிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு அனந்த தேவன் ஞாபகம் வந்து தன்னை மறந்து கிருஷ்ணா 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 சொல்லி தலையில உருண்டு உருண்டு பறந்து பயங்க அழுது பயங்கப்படுவார். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க சபையில, ஹரிதாஸ் தாகூரா இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு எந்த மாதிரி பக்தர் இவரு, வெறுமனே அந்த பாம்பை பார்த்த உடனே அவருக்கு ஆதிசேஷன் ஞாபகம் வந்து தன்னை மறந்து போய் தரையில விழுந்துட்டாரு, என்ன ஒரு பாவம் அவருக்கு கிருஷ்ணர் மேல, எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இருந்தார், அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் ஹரிதாஸ் தாகூரை போல்றாங்க, ஒரு கிருஷ்ணர் மேல எவ்வளவு பிரேமம் இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கு, அந்த பாம்பை பார்த்த உடனே அவருக்கு அந்த பக்தியினுடைய பாவத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு, எந்த மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கறது அந்த அந்த நபர் பாக்குறாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, இந்த பாம்பாட்டி சித்தன் வந்து ஒரு கிராமத்துல வித்த காலங்களும் இவர் அந்த கூட்டத்துல போயிருந்தாரு, ஹரிதாஸ் தாகூர் பண்ண மாதிரியே இவருக்கு வந்து தரையில உருண்டு பரல்றாரு, கிருஷ்ணா 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 தரையில உருண்டு பரல்றாரு. இந்த பாம்பாட்டி என்ன பண்ணாரு, மகுடி கீழே வச்சுட்டு ஒரு பெரிய தடி எடுத்து போய் ரெண்டு அட்டி போட்டாரு, அட்டி போட்டு அட்டிக்க அவங்க அட்டி வாங்காம போடுறாரு, துரத்திட்டு போறாரு, அட்டி தடி எடுத்து போய் அவன் மட்டையை உடைக்க முடியல, துரத்திட்டு போறாரு, ஓடுறான் அவன், ஓடிய போயிட்டான். திரும்ப வந்தப்ப அந்த கூட்டத்துல இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் அவர் அடிச்சீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு, நேத்து வந்து ஹரிதாஸ் தாகூரர் வந்து நாமாச்சாரியர், அவருக்கு வந்து பிரேமம் வந்து பகவான் மேல ஆனந்தத்துல மயங்கி விழுந்தாரு, அதே மாதிரிதான் இவருக்கு வந்துச்சு, என்ன குற்றம் இருக்கு அதுல? அப்ப இந்த பாம்பாட்டி சொல்றது, இல்ல இவன் வந்து ஏமாத்துக்கார, ஹரிதாஸ் தாகூர் உண்மையான பக்தர், அவர் அவர் வந்து வெளிப்படையா செய்யல, அவர் உள்ளுக்குள்ள இருந்த அந்த பிரேமம் வந்து தன்னை அறியாம அவர் வந்து செஞ்சுட்டாரு, அதுக்கப்புறம் அவர் மயங்கி விழுந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் நினைச்சாரு, ஐயோ நான் என்ன கட்டுப்படுத்திருக்க வேண்டாமா, மக்கள் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேனே, நான் கிருஷ்ணர்கள் அன்பை வெளிப்படுத்திட்டேனே, அவர் அப்படியே தன்னை வெக்கி கொண்டு தலை விழுந்து போயிட்டாரு. ஆனா இவன் இருக்கான் பாருங்க, இவன் பேரணி ஹரிதாசர் ஒரு நகல் பண்ணான், எனக்கு நல்லா தெரியும், பக்தி எல்லாம் அவனுக்கு கிடையாது, பிரேமம் அவனுக்கு கிடையாது, எல்லாரும் இவனை புகழணும், இவனும் ஹரிதாஸ் தாக்குற மாதிரி ஒரு பெரிய பாவத்துல இருக்கிறான்னு நினைச்சுக்கணும் சொல்லி இவன் பண்ண அதை அடி கொடுத்து இதை இமிட்டேட் பண்றது. சோ நம்மளால நம்மளால ஹரிதாஸ் தாகூரை இமிட்டேட் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஜெபிச்சார் அப்படின்னு நம்ம அதெல்லாம் இமிட்டேட் பண்ண முடியாது. ஆனா அது நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, அது எவ்வளவு வந்து அவர் அந்த என்ஜாய் பண்ணியிருக்காரு, அது எவ்வளவு ரியலைஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்காரு, எவ்வளவு தூரம் அது வந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்பாருங்கிறத நம்ம படிப்படியா
அந்த சுமையை வளர்த்துக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யலாமே தவிர அவரை கூட நகல் பண்ண முடியாது. ஓ ஹரிதாஸ் தாக்கர் வந்து சாட்டிங் பண்ணிட்டு நானும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன்றதுலாம் வந்து அதெல்லாம் நடக்காத காரியம். அவர் மாதிரியான நம்மளால பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 16 மாலை பண்றவங்க, பிரபுபாத் வந்து அட்லீஸ்ட் 16 ரவுண்ட், குறைந்தபட்சம் 16 மாலை, நம்ம ஒரு 30 மாலை 40 மாலை பண்ணலாம், கூடுமான வரைக்கும் ஒரு 64 மாலை பண்ணலாம். ஹரிதாஸ் தாக்கர் மாதிரி 22 மணி நேரம் நாம சொல்ற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அது நம்மளால பண்ண முடியாது. அதனால அவர் நகல் பண்ணக்கூடாது, ஹரிதாஸ் தாக்கரை யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறது அதுல மீனிங். எப்படி ஹரிதாஸ் தாக்கரை வந்து ரொம்ப பணிவா ரொம்ப எளிமையா ஒரு ஒரு கிராமத்துல உட்காந்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கும் கிருஷ்ண நாமத்தை பத்தி சொல்லி அவரும் நாமத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாரு, அப்பதான் சைதன்ய மகாபிரபு அவதாரம். சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சு லீலைகள் தொடங்கின உடனே அவர் நாமசங்கத்திலேயே ஹரிதாஸ் தாக்கர் ரொம்ப சந்தோஷம், அவரும் அந்த நாமசங்கத்திலேயே வந்து கலந்துக்கிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு டீச்சிங் அனுப்புவார், ஹரிதாஸ் தாக்கர் நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் இவங்க ஒரு ஒரு கிராமத்திலயும் போய் எல்லாருக்கும் கிருஷ்ணநாமத்தை சொல்லி கொடுக்கணும். அதான் அந்த ஜெகாய மதாய் பாஸ்டர் ஹரிதாஸ் தாக்கர் உண்டு, அவர் அடிக்கும் போது ரெண்டு பேரும் ஓடி போனாங்க, ஜெகாய மதாய் அடிக்க வந்தப்போ ரெண்டு பேரும் ஓடி போனாங்க. ஹரிதாஸ் தாக்கர் போய் சொன்னாரு, என்ன மாதிரி ஆளுங்களை என்ன அனுப்பிச்சு வச்சீங்க, அவர் போய் குடுகாரன்னு ஹரி கிருஷ்ண பிரதர் சொன்னார் அவனை அடிக்க வந்து ஜாக. சோ அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப வெரி டியர், ஹரிதாஸ் தாக்கர் வந்து நித்யானந்தக்கும் மகாபிரபுக்கும் பிரியமான பக்தர். அவருடைய எல்லா அந்த சங்கீத லீலையிலும் ஹரிதாஸ் தாக்கர் கலந்துட்டாரு. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு மகாபிரகாஷ் லீலை பண்ணார், மகாபிரகாஷ் லீலைனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல அவருடைய ஆல்டர்ல உட்காந்து நாகா முழுக்க கடவுளா பிரகடனம் பண்ணாரு. எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னை வந்து நான் வந்து பகவானுடைய சேவகன் பகவானுடைய பக்தன் தான் சொல்லிக்குவார். யாராவது வந்து மகாபிரபு நீங்க விஷ்ணுடைய அவதாரம் காது போதுக்கு விஷ்ணு விஷ்ணு ஓடிடுவேன், வெளிப்படுத்தவே மாட்டார். ஆனா ஒரு நாள் மட்டும் என்னுடைய சகாக்கள் என் பக்தர்கள்லாம் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, சுயநலமே இல்லாம இருக்காங்க, தன்னுடைய உயிரும் ஆத்மாவும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்து ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த மகாபிரகாஷ் லீலை பண்ணார். நானும் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் முழு முதல் கடவுள். அப்ப எல்லா பக்தரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு, முராரி குப்தா, மூத்த தத்தா, அப்புறம் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர், அப்புறம் வந்து அந்த குலபட்சி ஸ்ரீதரா எல்லாம் அடி ஒட்டி கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ப்ளஸ் பண்றாரு. ஹரிதாஸ் தாக்கர் கூப்பிட்டு ஹரிதாஸ் தாக்கரை கூட்டிட்டு வாங்க. ஹரிதாஸ் தாக்கர் வந்து அப்படி பகவான் முன்னாடி ரொம்ப பணிவை வந்து அப்படி சஷ்ட நமஸ்கார் தள்ளி நிக்கிறேன். ஹரிதாஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த காஜி வந்து உன்னை சாட்டையில் அடிக்க சொன்னாரு, 22 மார்க்கெட்ல உன்னை சாட்டையில் அடிக்க சொன்னாங்க, அந்த காவலாளி சாட்டை எடுத்து உன்னை சாத்துனாங்க. அப்ப உடனே நாங்க வந்தேன், சக்கரா சக்கரான் சுபஸ் எடுத்து வந்தேன், அவங்க தலையெல்லாம் துண்டிக்கணும்னு வந்தேன். அந்த காஜி அந்த கவர்னர் ஒருத்தன் இருக்கு, யாரெல்லாம் உனக்கு வந்து அபராதம் பண்ண நினைச்சாலும் ஒருத்தன் இருக்க கூடாதுன்னு வந்தேன். ஆனா நீ வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன். உன் பிரார்த்தனை என்னது? ஹரிதாஸ் சாஹர் பிரார்த்தனை பண்றாரு, ஓ கிருஷ்ணா, ஓ மகாபிரபு, இந்த பாதைகளை நீங்க வெறுத்துடாதீங்க, அவங்க அறியாமையில பண்றாங்க, அவங்க மேல ஒரு குற்றம் இல்ல, தயவுசு நம்ம தண்டிச்சிடாதீங்க. எப்படி இயேசுநாத சிலுவை அறியும் போது அவர் பரலோகத்திற்கு ஆண்டவரே பரமபிதாவே இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இவங்க பாவத்தை வெறுத்து விடுங்கள், இவங்க செய்யற பாவத்தை வெறுத்துருங்க, இந்த பாவிகளை வெறுத்துடாதீங்க பிரார்த்தனை பண்ணாரு. அதே போல ஹரிதாஸ் தாக்கர் பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட, ரொம்ப பணிவா வேண்டிக்கிறாரு, இவங்க தண்டிச்சிடாதீங்க கிருஷ்ணா, இவங்க மேல எந்த குற்றம் இல்லை, இவங்க தண்டிக்க கூடாது, நீங்க இவங்களுக்கு கருணை கொடுங்க. மகாபிரபுனால தண்டிக்க முடியல அவங்கள. ஹரிதாஸ் தாக்கருடைய பிரார்த்தனையினால சைதன்ய மகாபிரபு சக்கரை எடுத்துட்டு வந்தாரு, அவங்களை கொல்ல முடியல. பட் ஹரிதாஸ் ஆனா சைதன்ய மகாபிரபு தாங்க முடியல, ஏன்னா ஏன் கண்ணு முன்னாடி இந்த காட்சியோட ஆளுங்க வந்து அவங்க சவுக்கால் அடிக்கிறாங்க, நான் அவனை தண்டிக்க கூடாதுங்கிறாரு, அப்புறம் இவர் மேல அடிய கொள்ளக்கூடாது, என்ன பண்றது? மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கர் மேல போர் விழுகிற போர் ஒரு அடியும் தன் முதுகுல வாங்கிட்டேன். மகாபிரபு கி ஹரிதாஸ் தாக்கர் மேல அவர் விழுகிற போர் ஒரு அடியும் வந்து சைதன்யா தன் முதுகுல வாங்கிட்டாரு. ஹரிதாஸ் தாக்கர் காமிக்கிறாரு, ஹரிதாஸ் தாக்கூரா, நீ அன்னைக்கு பிரேயர் பண்ண, உன்னை வந்து அடிக்கும் போது நீ அவளை கொல்லாதன்னு சொன்ன, ஆனா என் கண்ணு முன்னாடி நீ அடி வாங்குற, அது என்னால தாங்க முடியாது, உன் மேல உள்ள ஒவ்வொரு அடியும் நான் வாங்கிட்டேன், நம்ம சாதனை எடுத்துக்காங்க. மகாபுரட்டம் கீழே கீரல ஹரிதாஸ் அவர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாறி வந்து மகாபுடைய தாமரை பாதங்கள் பத்திக்கிட்டார். மகாபுரம் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அழற? மகாபுரம் சொன்னார், ஹரிதாஸ் நீ எனக்கு பிரியமான பக்தன், நான் உன் சங்கத்தை விட முடியாது, நான் உன் விட முடியாது, அதே சமயம் நீ ரொம்ப பணிவோட பிரார்த்தனை பண்ற, என்னால அவன் தண்டிக்க முடியல, அப்புறம் என்ன பண்ண முடியும், இதை நான் வாங்கிட்டேன். ஹரிதாஸ் அப்புறம் அழற. மகாபிரபு மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாத் பூரி போனாரு, ஹரிதாஸ் தாக்கரும் ஜெகநாத் பூரி போயிட்டாரு. ஹரிதாஸ் தாக்கரா வந்து இஸ் நாமாச்சாரியா,
நாமத்துக்கு ஆச்சாரியர். அன்னைக்கே அத்வைதர் சொன்னார், நீங்க பிராமணர்கள் காட்டும் உயர்ந்தவர், நீங்க தூய வைஷ்ணவர். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஜெகநாத்புரியுடைய கோயிலுடைய ரூல்ஸ் வந்து மீற விரும்பல, கோயிலுக்குள்ள போனதே. ஜெகநாத் புரி டெம்பிள்ல என்ன ரூல்னா, நான் இந்துஸுக்கு உள்ள வரக்கூடாது, சனாதன தர்மத்தை பின்பற்றப்பட்டது தரிசனத்துக்கு வரணும். சனாதன தர்மத்தை பின்பற்றாதவங்க யாரும் உள்ள அனுமதி இல்லை. ஹரிதாஸ் அவர் பிறப்பால் ஒரு முசல்மான், அவர் கோயிலுக்குள்ள போல. டெம்பிளுக்கு பின்னாடி கடற்கரையில சித்தப்பகுல்னு ஒரு இடம் இருக்கு, பகுலா மரம் இருந்தது, அங்கதான் ஆசிரமம் வச்சு தங்கியிருக்காரு. சின்ன பஜன் குடியிரு, அங்க உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ஹரே. எந்த ஜெகநாதர், ஹரிதாஸ் தாக்கூர் பிரியமான ஜெகநாதர், அவரை உள்ளவை பார்க்க முடியாம ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு சின்ன குடிசையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹரிதாச பார்க்கறதுக்கு இந்த ஜெகநாதர் தன்னுடைய பிரசாதம் எடுத்துட்டு சைத்திர மாப்பு குடும்பத்துல வர, தினமும் எவ்ரி டே ஒரு நாள் தவறாம சைத்திர மாப்பு ஜெகநாத தரிசனம் பண்ணுவாரு, பிரசாதம் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் மகாப்பு கட்டாயப்படுத்தல, ஏன்னா அவர் அந்த ரூலை ஃபாலோ பண்ணு நினைக்கிறாரு. ஓகே, அதனால நான் போறேன், அவர் கோயிலுக்குள்ள வரல, என்னன்னா நான் சைத்திர மாப்பு குடும்பத்துல போய் ஹரிதாஸ் தாக்கூர் பிரசாதம். ஒருவேளை என்னைக்காவது சைதன்ய மாப்பிள்ள போக முடியலன்னா அவருடைய செக்ரட்டரி கோவிந்தாட்ட கொடுத்து அனுப்புவார், கோவிந்தாட்டு போவார், மகாபுரம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஹரிதாஸ் தாக்கூர் அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், இந்த சைதன்ய மாப்பு யாரு, அவர் முழு முதற் கடவுள், அவர் என்னை எப்படி நடத்துறாரு, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்காரு, அப்படியே அழுதுட்டே பிரசாத் சாப்பிடுவார் ஹரிதாஸ் தாக்கூர். ஒரு நாள் சைதன்ய மாப்பு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கேட்கிறார், ஹரிதாஸ் நீ எப்பவுமே ஹரியோட நாமத்தை சொல்லிட்டே இருக்க, சரி ஓகே நீ வைஷ்ணவன் சொல்ற, நீ வைஷ்ணவரா இருக்க சொல்ற, சரி நம்ம மனுஷங்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணா மனிதர்களும் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கலாம், இந்த தாவரங்கள்ல என்ன பண்ணுவோம், தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் இதுகள்லாம் எப்படி மோட்சம் கிடைக்கும், சரி பக்தர்கள் வந்து நாம ஜபிச்சா மோட்சம் கிடைச்சிடும், பக்தர்கள் வந்து நாம ஜபிச்சா மோட்சம் கிடைச்சிரும், இந்த இதுகள்லாம் என்ன பண்ணுவோம். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, மகாபிரபு எவ்வளவு பக்தர் ஒரு சத்தமா உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அப்படி சத்தமா உச்சரிக்கும் போது அது ஒருத்தர் மெதுவா ஜெபம் பண்றதை விட ஒரு பக்தர் எவ்வளவு உரத்த குரல்ல நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அப்ப தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சிகள் எல்லாத்துக்கும் பாக்கியம் கிடைக்கும். மகாபிரபுக்கு வெரி ஹாப்பி, சரி ஓகே இந்த மாதிரி சத்தம் போட்டு சொன்னா தாவரங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இந்த யவனர்கள் என்ன பண்ணுவாங்க, யவனர்கள் வந்து மாமிசம் சாப்பிடுறவங்க, யவனர்கள் மேச்சர்கள் மனிதர்கள் கடைநிலையானவங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி மோட்சம் கிடைக்கும். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, யவனர்கள் ஹராமான்னு சொல்லுவாங்க, ஹராமா அதுல ராமாங்கிற நாம வருது, அப்ப அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவ மகாபிரபு வந்து ஹரிதாஸ் அப்படி கட்டி தள்ளிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவ்வளவு அவருக்கு அந்த அவ்வளவு டேஸ்ட் ஹோலி நேம், அவ்வளவு ஒரு ஆனந்தம் நாமம் வச்சிருக்கிறதுல, அவ்வளவு ஒரு கன்வென்ஷன் அதுல, அந்த நாமத்தை நாமம் வந்து நமக்கு எல்லாம் கொடுக்கும், நாமம் வந்து எல்லாருக்கும் முக்தி தரும். ஒரு நாள் வந்து ஹரிதாஸ் தாக்கூரா ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு, ஏன்னா கோவிந்தா மகாபிரபுனா கோவிந்தாட்ட பிரசாதம் கொடுத்து வச்சாரு, ஹரிதாஸ் தாக்கூர் சாப்பிடலாம், கோவிந்தா பிரசாதம் கொண்டு போனாரு, ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப வயசாயிடுச்சு. அப்ப கோவிந்தா சொன்னாரு, உங்களுக்கு வந்து மகாபிரபு பிரசாதம் கொடுத்துட்டாரு சாப்பிடுங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, என்னால முன்ன மாதிரி நாம ஜபிக்க முடியல, நான் எடுத்துட்ட அந்த 3 லட்சம் நாமம் அதை என்னால சொல்ல முடியல, நீங்க ஆனா ஜெகநாத் பிரசாதம் கொண்டு வந்துட்டீங்க, அதை நான் அவமதிக்கவும் முடியாது, அந்த பிரசாதத்தை தொட்டு தலையில வச்சு நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு இந்த பிரசாதத்தை நான் என்னோட ரவுண்ட்ஸ் முடிச்சு நான் சாப்பிடுறேன். ரொம்ப அழறாரு, அவரால் முன்ன மாதிரி ஜபிக்க முடியலன்னு அழற, நம்ம அந்த மாதிரி எடுக்காம ஃபீல் பண்ணிருக்கோம், சாண்டிங் பண்ண முடியல. அப்கோர்ஸ் சில நேரம் அந்த ஃபீலிங் வரும், ஒழுங்கா சாண்ட் பண்ணினா இன்னைக்கு ஒழுங்கா சாண்ட் பண்ணல, இல்ல காலையிலேயே சாண்டிங் பண்ணா முட்டணும் ஒரு ஃபீலிங் இருக்கும், ஓ இன்னைக்கு ஜபம் பண்ணல ஒழுங்கா பண்ணல. பட் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, என்னால நான் எடுத்துட்ட ரவுண்ட்ஸ் பண்ண முடியலன்னு அழறேன். சைத்திர மாப்பு வந்தாரு, அடுத்த நாள் வந்தாரு, ஹரிதாஸ் நீ ஏன் அழுதுட்டு இருக்க, ஏன் நீ பிரசாதம் சாப்பிடல. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லாரு, மகாபிரபு நான் வந்து என்னுடைய நாமத்தை முழுமையா சொல்ல முடியல. ஹரிதாஸ் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க,
இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சு, முன்ன நீங்க ரவுண்ட்ஸ் குறைச்சுக்கோங்க. முன்ன நீங்க நிறைய, நீங்க எவ்வளோ எவ்வளோ நாளா நீங்க எவ்வளோ லட்சம் நாமக்கள் சொல்லிட்டீங்க, இப்ப உங்களால முடியல கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பரவாயில்ல இல்ல மகாபிரபு, என்னால முடியாது, என்னால நாம வச்சிருக்காரு. ஏன்னா ஹரிதாசா கொடுத்த மகாபிரபு எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன வேணும் உனக்கு? எனக்கு தெரியும் உங்க லீலையை பிடிச்சி நீங்க போக போறீங்க. நீ கொஞ்ச நாள்ல உங்க லீலையை பிடிச்சிட்டு நீங்க இந்த பூமியை விட்டு நீங்க கோலோகத்தா போயிடுவீங்க, ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவீங்க. உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. எனக்கு இந்த வரம் கொடுங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். உங்களுக்கு முன்னாடி நான் இந்த உடலை விட்டுருக்கேன். உங்களை பார்த்துட்டே தாமரையும் பார்த்துட்டு இந்த உடலை விடணும். எனக்கு அந்த வரம் கொடுங்க. ஏன் மகாபிரபு சொல்றாரு ஹரிதாஸ், அது எப்படி நீ போயிட்டா உன்னுடைய சங்கம் இல்லாம நான் எப்படி இருப்பேன் பாருங்க. மகாபிரபு வந்து எந்த அளவுக்கு ஹரிதாஸ் அசோசியேஷன் லைக் பண்ற, எவ்ரி டே மகாபிரபு வருவார் ஹரிதாஸ் அப்புறம் பார்க்க. ஹரிதாஸ் அவர் சொல்றாரு மகாபிரபு, ஹரிதாஸ் உன்னை புரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நீ மட்டும் எப்படி என்ன விட்டு போலாம். இல்ல மகாபிரபு, தயவுசெய்து வர போங்க, நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போயிடணும். நான் உங்க தாமரை பார்த்து நினைச்சே இந்த முதல அழறு, மகாபிரபுடைய பாதங்களை பற்றிட்டு அழறு. மகாபிரபு சொன்னாரு ஓகே, சிரிச்சுட்டே போயிட்டாரு. கொஞ்சம் சொல்லுங்க, சிரிச்சுட்டே போயிட்டாரு. அடுத்த நாள் மகாபிரபு வந்து கீர்த்தன் பாடிட்டே வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ்தவா, கோர், மூர்த்ததத்தா, எல்லாரும் வராங்க. அப்ப ஹரிதாஸ் சாகர படுத்துட்டு இருக்காரு. மகாபிரபு பார்த்த உடனே ஹரிதாஸ் சாகர வந்து அப்படியே மெல்ல படுக்கிறது எழுந்து மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பிடிச்சிட்டு அழற, கண்ணு வந்து அப்படியே கண்ணீர் வருது. அப்படியே மகாபிரபுடைய பாதங்களை பற்றிட்டு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படியே உடலை விட்டாரு. மகாபிரபுடைய தாமரை பாதத்தை அப்படியே உடலை விட்டேன். சுத்தி பார்த்து முடிக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, கீர்த்தன் பாடிட்டு இருக்காங்க. மகாபிரபு வந்து ஹரிதாசனோட உடம்பு தூக்கிட்டாரு. அந்த உடம்பு வந்து அப்படி வில்லு மாதிரி வளைச்சிருக்கு, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். நீங்க அந்த இதுல கூகுள்ல பாக்கலாம், ஹரிதாசனுடைய அந்த மகாபிரபு ஒரு போஸ்டரை வந்து மகாபிரபு வந்து ஹரிதாசனை பிடிச்சிட்டு பஞ்சாயத்தை சேர்ந்த போட்டோ இருக்கும். மகாபிரபு வந்து ஹரிதாசனுடைய பாடியை தூக்கிட்டு கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுற, தலைகால் கால் தரையில் விட்டாம குதிச்சு ஆடுற, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி மகாபிரபு வந்து அது அவருடைய சரீரத்தை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படி பீச்சுக்கு போறாரு, கடல் கரைக்கு போறாரு. அந்த கடற்கரையில போய் தன்னுடைய கையாலே ஹரிதாஸ் அபிஷேகம் பண்றாரு. அந்த ஹோல் ஓஷன் இஸ் சரணாமிர்தம் ஆக்சுவலி, இந்த ஒட்டுமொத்த கடல் வந்து சரணாமிர்தம். மகாபுடைய தாமரை பாதம் பட்டிருக்கு, மகாபுரு குளிச்சிருக்காரு, ஹரிதாஸ் அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணிருக்காங்க. ஹோல் ஓஷன் இஸ் சரணாமிர்தம் ஆக்சுவலி, சரணாமிர்தம். அதுல வந்து ஹரிதாஸ் அவரை குளிப்பாட்டி அங்க வந்து கடற்கரையிலேயே ஒரு புலி எடுத்து அங்க ஹரிதாஸ் சாகரை வச்சு அதுல ஜெகநாதன் மகாபிரஷ் ஜெகநாதனுடைய மகாபிரசாதம் கார்டன் அவருடைய சாண்டிங் வீடு எல்லாம் வச்சு சுத்தி பக்தர்கள கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் சாகரை வந்து சைத்தன்யாவுடைய பாதங்கள் எல்லாமே அந்த உடலை விட்டாரு. அந்த பாடி சமாதி பண்றாரு. இப்பயும் அந்த கடற்கரையில ஹரிதாஸ் சமாதி பண்ணிடு, அதே இடம் சேம் பிளேஸ் அதே இடம் சமாதி பண்ணிட்டு இப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அவர் முழுமுதற் கடவுள். சைத்தன்ய மகாபிரபு வந்து இஸ் நன்னதன் கிருஷ்ணா, கிருஷ்ணா பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள். அவர் வந்து ஊரில் ஒரு கடைக்கு போய் பிக்ஷை எடுக்கிறாரு, யாராவது கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, இன்னைக்கு ஹரிதாசனுடைய மறைவு தினம் நாங்கெல்லாம் கொண்டாடணும், எல்லா பக்தருக்கும் நான் விருந்து கொடுக்கணும், எல்லாரும் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பக்தர் இருக்காங்க, எல்லாரும் என் நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க, ஹரிதாசனுடைய மறைவு தினத்துல கலந்திருக்காங்க, அவருடைய உடலை அடக்கம் பண்ணும்போது கூட இருந்திருக்காங்க, சமாதி பண்ணும்போது இந்த வைஷ்ணவர்கள் நான் சேவை பண்ணுவோம், பிரசாதம் கொடுங்கன்னு ஒவ்வொரு கடையை போய் பிக்ஷை எடுக்கிறாரு. முழுமுதற் கடவுள் சைத்தன்யம் பார்ப்போம். இதை பார்த்துட்டு சொரூப் தாமோதர் கோஸ்வாமி, ராமானந்தராயர் வந்து அழறாங்க. மகாபிரபு போய் பிக்ஷை எடுக்கிறான், மகாபிரபு நீங்க இருக்க நாங்க போய் வாங்கிட்டு வரோம்னு. இந்த சொரூப் தாமரு ராமானந்தரே சாதாரண நபர்கள் கிடையாது, அவங்க அவங்க லலிதா விசாக்கா, அவங்க போய் ஹரிதாஸ் சாகருக்கு பிக்ஷை எடுத்து வர்றாங்க. இப்படி வந்து மகாபிரபு சாப்பிடல, எல்லா பக்தரும் வரிசையா உட்கார வச்சு அவர் பரிமாறுறாரு, ஒத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மகாபிரபு உட்கார்ந்து சாப்பிடாத நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சொரூப் தாமர் ராமானந்தராயர் போய் மகாபிரபு சொல்றாங்க, மகாபிரபு நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டது எல்லாம் சாப்பிடுவாங்க, தயவுசெய்து நீங்க உட்காருங்க நாங்க பரிமாறுவோம். மகாபிரபு பிடிச்சு உட்கார வச்சு இவங்க எல்லாம் வைஷ்ணவர் எல்லாம் பரிமாறினாங்க. மகாபிரபு சொல்றாரு ஒவ்வொரு பக்தருக்கும் 10 பேர் சாப்பிடலாம் பிரசாதம் கொடுங்க, கழுத்து வரைக்கும் பிரசாதம் கொடுங்க, அந்த பக்தருக்கு என்ன பிடிக்குமோ என்ன கேட்கிறாரோ திரும்ப திரும்ப கொடுங்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் குலோப் ஜாமு பிடிச்சிருக்குன்னா அவர் கேட்கிற வரைக்கும் குலோப் ஜாமு கொடுக்க சொல்றாரு. நம்ம என்ன ஒண்ணுக்கு மேல இல்லைன்னு இருக்கோம், அவ்வளவுதான் பிரபுஜி பினிஷ். சைத்தன்யா என்ன சொன்னாரு, அவங்க கேட்கிற வரைக்கும் போதும் பிரபு, எனக்கு குலோப் ஜாமுனை வேண்டாம்னு சொல்றாரு.
அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தருக்கும் ஹரிதாசனுடைய பருகு தினத்தன்னைக்கு ஒவ்வொரு பக்தருக்கும் 10 பேர் சாப்பிடணும் பிரசாதம் கொடுத்தார் மகாபிரபு. அப்புறம் அவர் எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல சந்தனம் பூசி அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லா பக்தியும் வழியனுப்பும் போது மகாபிரபு பேசுறாரு, யாரெல்லாம் வந்து ஹரிதாசருடைய மறைவு தினத்துல கலந்துகிட்டாங்களோ, யாரெல்லாம் ஹரிதாசருடைய இந்த இறுதி ஊர்வலத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கூட வந்தாங்களோ, யாரெல்லாம் இந்த மகாபிரசாதம் சாப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து பாடினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். யாரெல்லாம் ஹரிதாசருடைய மறைவை கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் ஹரிதாசருடைய மறைவை கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு புகழ் பாடுறாங்களோ அப்படின்னு 10 வாய் இருந்தா எப்படி ஹரிதாசர் ஒரு புகழ்மோ அப்படி போடுறாரு. ஹரிதாசர் 10 வாய் இருந்தா எப்படி புகழ்வாங்களோ அந்த மாதிரி மகாபூத்தர் பக்தர் புகழ்றாரு. எல்லார் கண்ணும் அப்படி கண்ணீர் வருது. மகாபூத்தர் இவ்வளவு வந்து ஹரிதாசர் மேல அன்பு வச்சிருக்காங்க, என்ன ஒரு வைஷ்ணவர்கள். எல்லாரும் அவர் புகழ் பாடிக்கிட்டு நாமாச்சு ஹரிதாஸ் தாக்கும் விஜயன் அப்படின்னா சந்தோஷமா போனாங்க. அப்படி கொண்டாடினார் மகாபூர் தூயமத்துடைய மறைவை. அதனால ஹரிதாஸ் தாக்கூரா வந்து மகாபூர் அவ்வளவு பிரியமான பக்தர். நமக்கு வந்து பகவான் மேல அன்பு வரணும், அது மேல துயரம் வரணும், பிரேமம் வரணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பக்தருடைய கருணையும் ஆசீர்வாதம் நம்பியது. அது முந்தைய ஆச்சாரியர்கள் திருவாச்சாரியருடைய சரித்திரம் அவர் புகழ் அவங்க எந்த மாதிரி மகாபூர் பிரியமான மாதிரி சேவை பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து நாமத்துல ருச்சி வரணும், மகாபூர் மேல பிரேம பிரியம் வரணும், கிருஷ்ணன் மேல பிரேமம் வரணும் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஹரிதாசனுடைய கண்ணீர். நாம இன்னைக்கு ஹரிதாசனுடைய மறைவு தினத்தை கொண்டாடி இருக்கிறோம், அவரை பற்றி கேட்டிருக்கிறோம், அவரை பற்றி பேசியிருக்கிறோம், அவரை பற்றி பாடி இருக்கிறோம். அவருடைய பிரசாதம், பகவானுடைய மகா பிரசாதம் இதுதான் நமக்கு வந்து உள்ள போய் இதயத்தை தூய்மை செய்து நமக்கு நாமத்தை ருச்சி வரணும். நாம கிருஷ்ண அவர்களை முன்னேற்ற அடைந்து பிரார்த்தனை. ஜெய நாமாச்சரிதாஸ் தாக்கூர் கி, ஸ்ரீல பிரபாத் கி, குருதேவ் மகாராஜ் கி, ஓம் பிரேமானந்தே ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீல பிரபாத் கி. ஓகே.